Verde. நண்பர்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். உங்களை எல்லாரும் ஒப்பனை வச்சதுக்கு சாரி. ஸோ இதோட டைம் டிலே பண்ணாமல் இன்னைக்கு செஷனுக்கு போகலாம். இன்னையோட டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, மிக எளிமையாக வாழ்க்கை. வாழ்க வளமுடன். கொஞ்சம் வாழ்க்கை வாய்ஸ் ரொம்ப லோவா இருக்குங்கம்மா, கேட்கல. கொஞ்சம் ரைஸ் பண்ணீங்கன்னா, பக்கமா வந்தீங்கன்னா கொஞ்சம் கேட்கல. இப்போ நல்லா சத்தம் கேக்குதுங்களா? இல்லம்மா, கம்மியா தான் இப்போ இருக்கு. கேக்குதுங்களா? போன் கிட்ட வந்துட்டீங்கன்னா கொஞ்சம் இப்போ கேக்குதுங்களாம்மா? நல்லா கேக்குதுங்கம்மா, தெளிவா இருக்கு. ஓகே. ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, எளிமையா வாழ்வது எப்படின்றத பார்க்க போறோம். இதுக்கு வந்து பெரிய பெரிய விஷயங்கள் எதுவுமே நம்ம வாழ்க்கையில பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம தினந்தோறும் பண்ற விஷயங்கள்ல, சின்ன சின்ன விஷயங்கள்ல நம்ம கொஞ்சம் எப்படி நம்ம தப்பு பண்றோம், எதை கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு கொஞ்சம் பார்த்துக்கிட்டோம்னாலே, சின்ன சின்ன விஷயங்களை நம்ம மாற்றங்கள் ஏற்படுத்தினாலே பெரிய விஷயத்த நம்ம வாழ்க்கையில அடைஞ்சிடலாம். அந்த என்னென்ன சின்ன விஷயம்ன்றத முதல்ல நம்ம பார்க்கிறோம். நான் எது பண்ணக்கூடாது, எது பண்ணணும்ன்றத உங்ககிட்ட நான் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிட்டு வரேன். ஸோ நீங்க தினந்தோறும் வாழ்க்கையில என்ன பண்றீங்கன்றத கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து மாற்றம் எது பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம எப்பவுமே அடுத்தவங்க கிட்ட இருந்து தான் ஆரம்பிப்போம். என் அம்மா இப்படி ஏன் இருக்கக்கூடாது, என்னோட ஏன் இப்படி இருக்கக்கூடாது, என்னோட கனவு ஏன் இப்படி இருக்கக்கூடாது, என் பிள்ளைங்கள் ஏன் இப்படி இருக்கா, என் ஆஃபீஸ்ல என் வாச எப்படி இருக்காரு. இந்த ஒவ்வொரு ஒரு மாற்றமும் நம்ம அடுத்தவங்க கிட்ட இருந்து ஆரம்பிப்போம். ஸோ எப்போ அடுத்தவங்க கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறோமோ அது பெரிதாக மாற்றங்கள் ஏற்படுத்துமானா, கண்டிப்பே கிடையாது. நம்ம திரும்ப திரும்ப அந்த கவலைக்குள்ளான ஒரு சுழலியே தான் மாட்டிட்டு இருப்போம். அதுக்கு என்ன காரணம்னா, நம்ம அடுத்தவங்கல இருந்து ஆரம்பிக்கிறோம். எப்பயுமே நம்மதுல இருந்து ஆரம்பிக்கும் போதுதான் அந்த மாற்றங்கள் ஏற்பட முடியும். அடுத்தவங்களை நம்ம 0% வச்சுட்டு நம்ம கிட்ட இருந்து தான் முதல்ல அந்த மாற்றத்தை ஏற்படுத்தணும்ன்றது முதல்ல புரிஞ்சுக்கணும். இதுக்கு நான் எப்படி பொறுப்பாவேன், நான் என்ன தப்பு பண்ணேன், நான் என்ன என்கிட்ட இந்த மாற்றம் மாத்திக்கொள்ள வேண்டியது இருக்கு, இப்படி மாத்தலாமா, ஓகே இப்ப பேசினது வந்து சரி வரல, ஓ அந்த சண்டேல நான் இந்த வார்த்தையை விட்டுருக்க கூடாது அப்படின்னு ஒன்னொன்னா யோசிச்சு நீங்க உங்க கையில் உங்க சைட்ல இருந்து என்ன பண்ணணும் அப்படின்றது நம்ம ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சோம்னா, நம்மளோட வந்து முதல்ல எளிமையா இருக்கும். அந்த எளிமை எதுக்காக நான் சொல்றேன்னா, நிறைய பேர் வந்து எனக்கு மட்டும் ஏன் இந்த துன்பங்கள் நடக்குதுல, எப்பவுமே ஒரு முகம் வாட்டத்தோடையும் வருத்தத்தோடையும் துன்பத்தோடையும் எப்பவுமே இருக்கும்போது, ஏன் இது மட்டும் எனக்கு நடந்துகிட்டே இருக்கு, இன்னும் மத்தவங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்களே, நான் சந்தோஷமா இல்லையே, நானும் அப்படிதானே, அவங்க கூட தானே இருக்கேன், இதே உலகத்துல தானே இருக்கேன், பக்கத்து வீட்டுக்காரங்க எப்படி இருக்காங்களே, என் சொந்தக்காரங்க எப்படி இருக்காங்களே, ஒவ்வொருத்தரோட நீங்க கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இருப்பீங்க. ஆனா உங்களுக்கு வாழ்க்கையில சந்தோஷமான சம்பவங்கள் நிறைய, ஏன் 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 நம்ம யோசிச்சுட்டு இருப்போம், ஏன்னா அந்த மாற்றங்கள் முதல்ல உங்ககிட்ட இருந்து ஆரம்பிச்சு. சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில பண்ணலாம்ன்றதை நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இதுக்கும் என்னடா இது மாதிரி போட்டிருக்காங்க, என்னோட வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படுத்திருக்கேன் யோசிக்கலாம் நீங்க. ஆனா இது பாத்தீங்கன்னா, முதல்ல நம்ம தலைக்குள்ள இருக்கிற அந்த மூளையில ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்களுக்கு முதல் குளியல் ரொம்ப முக்கியம். தினந்தோறும் குளிக்கிறது ரொம்ப முக்கியம். சில பேர் பண்ணுவாங்க, நான் 2 நாளுக்கு 1 வாட்டி குளிக்கிறேன், 1 வாட்டி 1 வாரத்துக்கு 1 வாட்டி குளிக்கிறேன், அந்த மாதிரி எல்லாம் சில பேர் முடியல அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. ஒரு நாளைக்கு 4 வாட்டி குளிக்கிற ஆளுங்களையும் பார்த்திருக்கேன், 4 நாளைக்கு 1 வாட்டி குளிக்கிற ஆளும் பார்த்திருக்கேன். ஸோ தினம் தினம் குளியல் வந்து, அதிகாலை குளியல் வந்து நம்ம உடம்ப மட்டும் சுத்தமா வச்சுக்கிறதுக்கு உதவுறது இல்லை, அது தவிர்த்து நம்ம மனசையும் சுத்தப்படுத்துறதுக்கு குளியல் ரொம்ப முக்கியம். ஸோ முதல் குளியல், ஸோ உடம்பில் இருக்க அழுக்கை நீக்குவது, நம்மளோட மைண்ட்ல மூளை சார்ந்த எண்ணங்கள் சார்ந்த டாக்ஸிசிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த கழிவுகளை அகற்றுறதுக்கு குளியல் ரொம்பவே முக்கியம். குளியல் போடும்போது நம்ம தெளிவா சிந்திக்கிறதுக்கு இது நிறைய உதவுதல்.
இது நீங்க யோசிக்கலாம், இப்படியே கூட நடக்குமான்ட்டு. ஆனா நீங்க தினமும் யோசிச்சு பாருங்க, காலையில எழுந்து ஒரு ஃப்ரெஷ் மைண்டடா இருக்கும் போது எப்படி எல்லாம் நீங்க வந்து ப்ராப்ளம ஃபேஸ் பண்றீங்க, சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் நீங்க கோவப்படாம இருக்கீங்க, அப்படி எல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். குளியன்றது ரொம்பவே முக்கியம். இதுல சுடு தண்ணியில குளிக்கணுமா பச்சை தண்ணியில குளிக்கணுமான்றது உங்களோட விருப்பம். ஆனா குளிக்கிறதுன்றது ரொம்பவே முக்கியம். அது இளம் வயதானவர்களும் சரி வயதானவர்களும் சரி, தினம் தினம் குளியல் எடுக்கும்போது நம்மளுடைய ஆற்றல் திறன் ஜாஸ்தி ஆகுதுன்றதான் நிறைய ரிசர்ச்சும் சொல்லுது. அடுத்தது பாத்தீங்கன்னா, நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய இடம், நம்ம எங்க ஒர்க் பண்றோமோ, நம்ம எந்த இடத்துல ஒரு டேபிள் உட்காந்துருக்கோமோ, அந்த டேபிளோ இல்ல நம்ம உட்காந்து சாப்பிடுற இடமோ இல்ல நம்ம வசிக்கிற வீடோ இல்ல அலுவலகமோ எதுவாக இருந்தாலும், அந்த நம்ம சுத்தி இருக்கிற இடம் வந்து அந்த அளவு நீட்டா வச்சுக்கும் போது நம்மளோட மூளை அதிகமா வேலை செய்யும். சீக்கிரமா உங்களோட மூளை இயக்கத்துக்கு இருப்பாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தா அதுக்கு தீர்வு காண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இதுக்கு நிறைய பேர் வந்து தான் டேபிள் மேல ஃபைல்ஸும் புக்ஸையும் தன்னோட பக்கத்துல நிறைய கச்சா முச்சான்னு வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்க பாத்தீங்கன்னா நிறைய காம்ப்ளெக்ஸ் ஒர்க் டிலே ஆகும். ஒரு முடிக்க வேண்டிய ஒர்க்கோ 20 நாள் எடுப்பாங்க. இதுக்கு வந்து அவங்களுக்கு தெரியாது, அந்த கிளீனா இல்லாததுதான் அவங்களுக்கு வந்து ஒரு தடங்கலா இருக்குன்றது அவங்களுக்கு புரியறதுக்கே ரொம்ப நாள் ஆயிடும். சோ இது சிறு வயது பசங்க படிக்கிறதுக்கு கூட நீங்க இத வந்து இந்த டிப்ஸ் நீங்க சொல்லலாம். சோ ஸ்கூல் பசங்க வந்து படிக்கிறாங்கன்னா அது எப்படி அவங்களோட இடத்த நீட்டா வச்சுக்கணும், ஒரு ஆபீஸ்ல இருக்கிறாங்கன்னா அவங்க எப்படி அவங்கள ஒர்க்கிங் டெஸ்க் நீட்டா வச்சுக்கணும், ஒரு சமையல் அறையில பார்த்தே அந்த குடும்பத் தலைவியோடைய நிலை என்னன்னு சொல்லிடுவாங்க, ஒரு சமையல் அறை எப்படி நீட்டா வச்சுக்கிறாங்க. சோ அந்த நீட்டா வைத்துக் கொள்வது என்பது ரொம்ப ரொம்பவே முக்கியமானது உண்டு. அடுத்தது பாத்தீங்கன்னா, அதிகாலையில சீக்கிரம் எழுந்துக்கிறதும் இரவு சீக்கிரமா உறங்குதலும், இது வந்து ஏர்லி டு பெட் ஏர்லி டு ரைஸ் நம்ம குழந்தையிலேருந்து நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இன்னுமே நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல சக்சஸ் ஆன பீப்புள் எல்லாரையும் கேட்டீங்கன்னா, நீங்க தூங்குற டைம் என்ன எழுந்துக்கிற டைம்னு கேட்டீங்கன்னா அவங்களும் இதே தான் ப்ராக்டிஸ் பண்றாங்க. பட் இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ஸ் என்ன பண்றாங்கன்னா, அதிகமாக நைட்ல முழிச்சிட்டு இருக்கிறதும் காலையில லேட்டா எழுந்துக்கிறது தான் பயங்கரமான சொகுசான வாழ்க்கை, அதுதான் வந்து ஒரு ஸ்டேட்டஸான வாழ்க்கை, அதுதான் நானும் விரும்புறேன் அப்படின்னு நினைச்சிட்டு சில சமயம் நம்ம தப்பான வழிகள்ல போயிட்டு இருக்கோம். பட் அந்த மாதிரி எந்த ஒரு ரிசர்ச்சும் இல்லை. யாராலும் ஒருத்தர் ரெண்டு பேர் சக்சஸ்ஃபுல் ஆயிருக்கலாமே தவிர, அதிகமான சக்சஸ்ஃபுல் ரேஞ்ச் பீப்புள பாத்தீங்கன்னா நைட்டு சீக்கிரமா 10:30 நீங்க வந்து எல்லா வேலையும் முடிச்சு படுக்க ஆரம்பிச்சிடும் போது உங்களோட மூளையோட செயல்பாடு சிர்காடியம் ரிதம்னு சொல்லுவாங்க, நம்ம பாடி மெக்கானிசம் வந்து நைட்ல தான் ரெஸ்ட் எடுத்து ஒன்னொன்னும் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ ஹார்மோனல் இம்பேலன்ஸ் எதுவுமே நடக்காது. இப்ப இருக்கிற அதிகமான நோய்களுக்கான காரணமும் இதுவும் கூட. ஸோ இரவுல சீக்கிரமா போய் படுக்கிறதும் காலையில அதிகாலை எழுந்துக்கிற பழக்கம் இருக்கிறவங்களும் ரொம்ப சுறுசுறுப்பாகவும் அவங்களோட ஆற்றல் பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும். மற்றவங்களை கம்பேர் பண்ணிட்டு சீக்கிரமா டயர்ட் ஆக மாட்டாங்க. அன்னைக்கு பாத்தீங்கன்னா நாள் பூரா ஒர்க் சுறுசுறுப்பா பண்ணிட்டு இருப்பாங்க. இதே வந்து லேட்டா எழுந்துக்கிறவங்களை பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒர்க் எல்லாமே வந்து ஒரு 10 நிமிஷத்துல முடியக்கூடிய வேலைய ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் இழுத்துட்டு போயிருப்பாங்க. அதுக்கான முக்கிய காரணமும் இதுவும் தான். ஸோ இந்த ஒரு சின்ன வாழ்க்கையில இவ்வளோ நாளுக்கு நான் என்ன டைம் எழுந்துக்கணும் அதோட ஒரு அரை ஒரு முன்னாடி எழுந்துக்க பாருங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது தினம் தினம் அவங்களால சுறுசுறுப்பா இயங்க முடியும். சில பேர் பாத்தீங்கன்னா முடியல, என்னால முடியல, எனக்கு டயர்டா இருக்கு, எனக்கு என்னன்னு தெரியல, சோர்வு அடிச்ச மாதிரி இருக்கு, எனக்கு அடி அப்படின்னு 4 பேர் அடிச்ச மாதிரி இருக்கு, இந்த மாதிரியான வார்த்தைகளை ரிப்பீட்டடா சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு சின்ன சேஞ்ச் ஏற்படுத்தணும்னா அங்க அதிகாலை எழுந்துக்கிற பழக்கத்தை உருவாக்க பண்ணினா போதும். இன்னொரு ஒரு சின்ன விஷயம் நம்ம வாழ்க்கையில அதிகமா செய்ய வேண்டியது என்னன்னா சோம்பேறித்தனம். என்ன இப்போட மாடர்ன் டெக்னாலஜி பாத்தீங்கன்னா நம்மள வந்து சொகுசா வச்சுக்கிறதுக்காக தான் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் வந்திருக்கு. ஒரு டிவி ரிமோட்ல எடுத்தோன்றது வந்து டிவி ஆன் பண்றது கூட நம்ம உட்கார்ந்த இடத்துல இருந்தே பண்றோம். சோ எல்லாமே நமக்கு கை கிட்டயே கிடைச்சதுனால நம்ம நடக்கிறதும் அதுக்கான உழைப்பு போடுறதும் வந்து ரொம்ப கம்மியாவே இருந்துச்சு. உட்கார்ந்த இடத்துல இருந்தே நிறைய வேலையை பார்க்க வேண்டிய நிலைமைகள் இருக்கு, ஓடி ஆடி வேண்டிய நிலைமைகள் இல்லை. சோ அதனால
என்ன அர்த்தம்னா அதிக சோம்பேறித்தனம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த சோம்பலை கொஞ்சம் கொஞ்சம் நம்ம குறைக்கோ இல்லை தவிர்க்கவோ ஆரம்பிச்சோம்னா நம்மளோட மைண்ட் செட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆக்டிவா இருக்க ஆரம்பிக்கும். ஸோ சோம்பல் தனம் ஒண்ணு. ஸோ அந்த சோம்பல் தனம் நீக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில ஒரு குறிக்கோளை வச்சுக்கணும். இந்த ஒரு மாசத்துல நான் இதை வந்து அச்சீவ் பண்ண போறேன், எனக்கு ஒரு வருஷம் கோல் இது, ஓகே நான் ஒரு புது வீடு கட்ட போறேன், இதுதான் என்னோட 3 வருஷம் கோல். இந்த வீடு கட்டுறதுக்கான எல்லா பகிரிலும் நான் வந்து வேலை செஞ்சு சம்பாதிச்சு காசு சேமிக்க போறேன் அப்படின்னு ஒரு ஒருத்தரும் அந்த கோலை வந்து ரொம்ப பெருசா வச்சுக்கும் போதுதான் நம்ம அதை நோக்கி நடக்க ஆரம்பிப்போம். சோ குறிக்கோளே இல்லாத பர்சன்ஸ் பாத்தீங்கன்னா அவங்க அதிகமா வந்து சோம்பேறித்தனத்துல முழுக்கியிருப்பாங்க. சோ சோம்பேறித்தனம்ன்றது நம்ம வாழ்க்கையில நம்ம ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். அடுத்து ஒரு சின்ன விஷயம், நம்ம வாழ்க்கையில எப்பயுமே தினந்தோறும் பண்ற தப்பு என்னன்னா, ஏதான ஒரு தவறுகள் நடந்தாலோ தப்புகள் நடந்தாலோ உடனே நம்ம என்ன பண்ணோம், தன்னோட ஆள்காட்டி விரல காமிச்சு நீதான் தப்பு, உன்னாலதான் இது நடந்தது அப்படின்னு சொல்லி அடுத்தவங்கள வந்து அடிக்கடிக்கு குறை சொல்லிக்கொண்டே இருப்போம். அந்த குறை சொல்றது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறுத்த ஆரம்பிக்கணும். ஆனா எப்பயுமே சொன்ன மாதிரி சேஞ்ச் வந்து முதல்ல என்கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும். சோ அந்த ஆள்காட்டி விரலை நீங்க காமிக்கும் போது 3 விரல் வந்து உங்களை நோக்கி இருக்கு. சோ 3 மடங்கு நீங்க தான் அதுக்கான பொறுப்பை ஏற்றுக்கணும். சோ அந்த பொறுப்புல ஓகே இந்த விஷயம் தப்பா நடந்ததா, இதுல என் பங்கு என்ன, நான் எந்த அளவுக்கு தப்பு பண்ணிருக்கேன், இன்னொருத்தரை நான் வந்து கை காட்டுறதுக்கு முன்னாடின்றத முதல்ல யோசிக்கும் போது சோ உங்களோட தப்பு உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அடுத்தவங்க வந்து அந்த தப்பை சுட்டி காட்டும் போது உங்களால ஏத்துக்க கூட முடியாம போயிடும். அதே நீங்க யோசி அடுத்தவங்க சொல்றதுக்கு முன்னாடி நீங்க யோசிச்சு என்ன தப்பு பண்றீங்க அப்படின்றத நீங்க யோசிக்கும் போது ஓகே இதை மாத்தலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் தோன்றது வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். சோ அதை மாற்றலாம்ன்ற எண்ணம் தோண்டும் போதே உங்களுக்கு அதுக்கான வழிகளும் நிறைய ஏற்படும். சோ இந்த உலகத்துல எல்லாரும் என்ன நினைச்சு போனா, ஒரு பிரச்சனை இருந்தா அதுக்கு 1 2 தீர்வு தான் இருக்குன்ட்டு இல்ல, அது 1000 தீர்வுகள் இருக்கு. ஆனா அந்த வழியை கண்டுபிடிக்க வேண்டியது நம்மளோட வேலை. சோ தப்பு நடந்தா ஓகே அதுல இருந்து நான் என்ன லெசன் கத்துக்கிட்டேன், இதை நான் திருப்பி வந்து பண்ணாம இருக்கிறதுக்கு நான் என்னெல்லாம் பண்ணணும் அடுத்த வாட்டி அப்படின்னு யோசிக்கும் போது சின்ன சின்ன சேஞ்சஸ் அந்த வாழ்க்கையில பண்ணும்போது வாழ்க்கை எளிமையா இருக்கும். அடுத்தது என்ன சின்ன விஷயங்கள் நம்ம மாத்திக்கலாம் அப்படின்னா, நம்மளோட எதிர்பார்ப்புகளை எக்ஸ்பெக்டேஷன்ஸ், நமக்கு நாமே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நிறைய வச்சுக்கிறதும் உண்டு, அடுத்தவங்க மேல அதிகபட்சமா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுக்கிறதும் உண்டு. சோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் போது அந்த எதிர்பார்ப்புகள் நடக்கலைன்னா நம்மளோட மனம் வந்து அதை சீக்கிரமா ஏத்துக்காது, துவண்டு போயிடும், வருத்தத்துல இருக்கும், யாரை பார்த்தாலும் எரிச்சல் வரும், கத்திக்கிட்டே இருப்போம், திட்டிகிட்டே இருப்போம். வீட்டுல ஒரு அமைதியான சூழலோ ஒரு மகிழ்ச்சியான சூழலோ நடக்கிறது ரொம்பவே கடினமா இருக்கும். ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. சோ இதுக்கு என்ன வந்து நம்ம எப்படி யோசிக்கலாம்னா, நம்ம உலகமே 70-30 ரூல்னு ஒண்ணு இருக்கு, 70/30 ரூல். சோ அது என்னது 70/30 அப்படின்னாக்கா, 70% நம்ம நினைக்கிறதுக்கு எதிர்மறையாதான் நடக்க போகுது, 30% மட்டும்தான் நம்ம பிளான் பண்ணபடி எக்ஸ்பெக்டடா நடக்கும். சோ இதுக்கு நம்ம எப்பயுமே ப்ரிப்பேர்டா இருப்போம். இது நடக்கலையே அவ்வளவுதான் என் வாழ்க்கை முடிஞ்சுச்சா அப்படின்னு யோசிக்காம, ஓகே இது நடக்கலன்னா அடுத்தது என்ன, அடுத்தது அது 70% முறியடிக்கிறதுக்கான என்ன பிளான நான் பண்ணணும் அப்படின்றது. ஒரு சின்ன சின்ன விஷயம், திடீர்னு நம்ம ஒரு சினிமா பிளான் பண்ணுவாங்க வீட்டுல, ஆனா அன்னைக்கு வேற ஏதாவது ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலால அந்த பிளான் கெட்டு போயிடும், அந்த வீட்டுல இருக்கிற மீது மத்தவங்க எல்லாருமே ஒரு வருத்தத்திலேயே இருப்பாங்க. சோ அவங்களுக்கு எப்படி அதெல்லாம் ஃபேஸ் பண்ணணும்னா, இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு அந்த தியேட்டர்ல அந்த படம் போயிடவா போறது. சோ அந்த மாதிரி அடுத்தது என்னன்னு யோசிக்கும் போது வாழ்க்கையில நமக்கு நிம்மதி ஏற்படுத்த ஆரம்பிக்கும். சோ பிளான் கெட்டு போனாலும் சரி, ஓகே எக்ஸ்பெக்டன்ஸ் அதிகமா அடுத்தவங்க மேல, ஓகே நான் உன்னை வந்து இப்படி எல்லாம் உன்னோட ஏமாத்த வந்து என்னால தான் நிறைய பேருங்க கவுன்சிலிங் எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து உங்க மேலயும் அடுத்தவங்க மேலயும் அதிகமா குறைச்சிக்கவே. அம்மா வாழ்க வளமுடன். வாய்ஸ் வரலைங்கம்மா.
வாழ்க வளமுடன் நண்பர்களே. நான் மறுபடியும் அம்மாவுக்கு ஒரு கால் பண்றேன். எல்லாரும் கொஞ்சம் பொறுமையாக இருப்போம். நெட்வொர்க் அவங்களுக்கு சரியா வரலன்னு நினைக்கிறேன். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னுக்கு தேவையான விஷயங்களை தள்ளி தள்ளி போட்டுட்டு இருப்பாங்க. சோ அடுத்தவங்களுக்கு செய்யிட்டே இருக்கும் போது என்ன ஆயிடுதுன்னா, அவங்களை பீஸ் பண்ண வேண்டிய நிலைமையா இருக்கும் போது அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையே இருக்காது. ஏன்னா அவங்க வாழ்றதே அடுத்தவங்களுக்காக தான் இருக்கும் போது தனக்கு என்ன பண்ணும் இல்ல தனக்கு என்ன தேவைன்னு கூட அவங்களுக்கு தெரியாம போயிடும். சோ இது ஒரு கண்டிஷன் வந்து ப்ளீஸ் பண்றதுனால வருது. அதனால பாத்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையே சிம்பிளா வாழ முடியாது, காம்ப்ளெக்ஸா இருக்கும், மகிழ்ச்சியாவும் இருக்காது, ஒரு விரக்தியா இருக்க, எப்படி இருக்குன்னா ஏதோ இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இது அடுத்தவங்களை எப்பயுமே அவங்க ப்ளீஸ் பண்ணிட்டு அடுத்தவங்களுக்காகவே வாழ்ந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட இன்னும் கொஞ்சம் டீப்பா போய் அவங்க வாழ்க்கை முறையை நீங்க பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா, அவங்க வந்து அடுத்தவங்களை சார்ந்து இருப்பாங்க. அவங்களால தனியா இருக்கவே முடியாது. ஏன்னா ஒரு இமோஷனல் அட்டாச்மெண்ட் வந்து அந்த குடும்ப மெம்பர்ஸ் கிட்ட இருக்கும். இன்னொன்னு ஒண்ணு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து பொருளாதார ரீதியாவும் அவங்க வந்து இன்னொருத்தர் டிபெண்ட் பண்ணி தான் இருப்பாங்க. அவங்களுக்குன்னு வந்து ஒரு தனியா வருமானம் ஈட்டுறதுக்கோ எதுவுமே கிடையாது. படிச்சிருந்தவங்களும் இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா, ஒரு சில பேர் வந்து அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க, வேலைக்கு எல்லாம் போக மாட்டாங்க. சோ எப்போ ஒரு ஃபினான்சியலா அவங்க வந்து தன் கையில ஒரு மணின்ட்டு ஒண்ணு அவங்க எம்பவர்டா ஃபீல் பண்றாங்களோ, அவங்களுக்கு ஒரு தனி கான்பிடன்ஸ் வரும். அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்க கூடாதுன்ற ஒரு நிலைமை வந்து அவங்களுக்கே ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். சோ இதெல்லாம் இல்லாதவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, தன்னை தானே தாழ்வா நினைக்கிறவங்க, இல்ல எனக்கு எதுவுமே இல்ல, இவங்களை சார்ந்துதான் நான் இருக்கேன், இவங்க தான் பெஸ்ட், நான் வந்து அந்த அளவுக்கு கிடையாது, இந்த மாதிரி ஒரு தாழ்வு மனப்பான்மையில இருக்கிறவங்களும் பாத்தீங்கன்னா அவங்க வந்து அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணி தான் இருப்பாங்க. சோ அந்த டிபெண்டன்சி முதல்ல அந்த செயினை உடைக்கணும். சோ இதுக்காக என்ன பண்ணலாம், சின்ன சின்ன விஷயங்கள்ல வந்து நீங்க எப்படி ஃபோக்கஸ் பண்ணலாம், உங்களுக்குன்ட்டு ஒரு தனி டைம் ஒதுக்கி உங்களுக்கு என்ன தேவை, நீங்க எப்படி வந்து எக்கனாமிக்கலா அதாவது பொருளாதார ரீதியா வந்து நீங்க வந்து தனித்துவமா இருக்கலாம், வீட்லயே எல்லாத்துக்குமே போய் நீங்க கையேந்த தேவையில்லை. சோ அதுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் என்ன பண்ணலாம், இதுக்கு எனக்கு வேலைக்கெல்லாம் அனுப்ப மாட்டாங்க, என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப மாட்டாங்க, இந்த வயசுல நான் போறதா, எனக்கு 60 வயசு ஆகுது அப்படின்னு யோசிக்கிறத விட்டு வீட்ல இருந்து என்ன பண்ணலாம், எப்படி வந்து ஒரு இன்னும் அது அதிகாலத்துல வந்து நம்ம ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கோள், கவலை இல்லை ஒத்துக்கோள். சோ அந்த கைத்தொழில் ஒண்ணு வந்து வீட்டுல கத்துக்கிட்டு ஏதோ உங்களால முடிஞ்சதை சம்பாதிக்க பாருங்க, இல்ல உங்களுக்கான சேவிங்ஸ நீங்க சேர்த்து வச்சிருந்தீங்கன்னா அதுவுமே ஒரு கான்ஃபிடன்ட், நான் வேலைக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை, என்கிட்ட சேவிங்ஸ் இருக்கு, அந்த பொருளாதார ரீதியா நீங்க ஸ்ட்ராங் ஆயிட்டீங்கன்னா சோ அந்த தாழ்வு மனப்பான்மை உங்களை விட்டு போயிடும். நீங்க அடுத்தவங்களை ப்ளீஸ் பண்ணியோ இல்ல அடுத்தவங்களை சார்ந்தோ இருக்க வேண்டிய அவசியமும் இல்லாம இருக்கும். சோ ஒரு இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் பாத்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் இண்டிபெண்டா இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். அடுத்த சேஞ்சஸ் நம்ம என்ன பார்க்கணும்னா, நம்மளை சுத்தி இருக்கிற நபர்கள் எப்படிப்பட்டவர்கள் அதை சார்ந்துதான் நம்மளும் இருக்கும். ஏன்னா லைக் மைண்டட் பீப்புள் தான் சேருவாங்க. ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே எது கேட்டாலும் முடியாது, இது வந்து வேலைக்கு ஆகாது, இந்த மாதிரியான நெகட்டிவ் ஓரியன்டா எதிர்மறை உள்ளவங்களா கூட இருந்தாங்கன்னா, நம்மளோட நம்மளும் அந்த குரூப்ல இருந்தோம் அப்படின்னாக்கா நம்மளோட எண்ணங்கள், திங்கிங், நம்மளோட செயல்பாடுகள் எல்லாமே வந்து சின்ன நிலைமையில தான் இருக்கும். ஒரு பெருசா நம்ம பெருசா எதுவுமே சாதிக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் ஆயிடும். சோ நம்மளை சுத்தி உள்ளவங்க வந்து ஓபன் மைண்டடாவும் கிரேட் திங்கர்ஸ் ஆகும், ஓகே பாத்துக்கலாம் இதனால என்ன, இந்த மாதிரி பெருசா விரிய ஆரம்பிக்கும், நல்லவர்களாகவும் வல்லவர்களாகவும் இருக்கிற பீப்புளோட நீ சேரும் போது அது பூவோடு சேர்ந்து நாரும் மணக்கிற மாதிரி ஒண்ணுமே இல்லாம நம்ம போனா கூட என்ன ஆகும்னா, அந்த ஒரு சிச்சுவேஷன், அந்த ஒரு வைப்ரேஷன் வந்து நம்மள வந்து இன்னமும் ஜாஸ்தியா போகும். உங்களை சுத்தி பாசிட்டிவ் பீப்புளா அதிகமா இருக்காங்களா பாத்துக்கோங்க. சோ உலகம்ன்றது பாசிட்டிவ் பீப்புள், நெகட்டிவ் பீப்புள் எல்லாம் எதிர்மறையா பேசுறவங்களும் இப்படியும் நம்ம குடும்பத்திலயுமே இருக்கதான் செய்யறாங்க. சோ அவங்களெல்லாம் விட்டுட்டு நம்மளால போக முடியாது.
ஆனா ஓரளவுக்கு அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணும்போது அதிகமா பாசிட்டிவா பேசணும், பாசிட்டிவா பத்தி யோசிக்கணும், பெரிய பெரிய ட்ரீம் வைக்கணும், பெரிய பெரிய கோல் வைக்கணும். இப்படி இந்த நிலைமையில இருந்து நம்ம அடுத்த லெவலுக்கு போகணும், சோ எப்படி இருக்கலாம் அப்படின்றத நம்ம நீங்க பேச ஆரம்பிச்சீங்கன்னா அட்லீஸ்ட் அந்த மாதிரி குடும்ப நபர்கள் இருந்தபோது அவங்களோட நெகட்டிவிட்டி கொஞ்சமாச்சு சேஞ்ச் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஒன்னு நீங்க வந்து பாசிட்டிவ் பீப்புளோட ஜாயின் பண்ணுங்க, வீட்டு நபர்கள்ல நெகட்டிவா இருந்தா நீங்க பாசிட்டிவா இருந்து அவங்களை மாத்துறதுக்கு ட்ரை பண்ணலாம். அடுத்தது வந்து நம்ம குடும்பத்திலயோ இல்ல ஆஃபீஸ்லயோ இல்ல ஸ்கூல்லயோ காலேஜ்லயோ நம்ம வெளியே நடக்கிறதுக்கான பெரிய பிரச்சனைக்கு காரணம் என்னன்னா, நம்ம எந்த அளவுக்கு அடுத்தவங்களை மதிக்கிறோம், ரெஸ்பெக்ட் பண்ணோம். நம்ம எப்பயுமே ரெஸ்பெக்டை எதிர்பார்ப்போம், ஆனா நம்ம அந்த அளவுக்கு ரெஸ்பெக்டை அடுத்தவங்களுக்கு கொடுக்கறோமான்றது வந்து அது ஒரு குவெஸ்டின் மார்க் தான். ஸோ எந்த அளவுக்கு நீங்க ரெஸ்பெக்ட் கொடுக்குறீங்க, அடுத்தவங்களை வந்து நம்ம பார்க்கும் போதே ஓகே இவன் வேலைக்காவான் இவனுக்கு வேலைக்கா, நம்ம மனசுக்குள்ள ஏதோ ஒண்ணு நினைச்சுக்கிட்டு நம்ம பழகும் போது என்ன நடந்தா அது கண்டிப்பா வந்து ஏற்படுத்தாது. ஒண்ணு நம்ம தெரிஞ்சுக்கணும், இந்த உலகத்துல இருக்கிற அனைத்து உயிர்களுமே வாழ்றதுக்கு தகுதி உடையது, அனைத்து மனிதர்களும் அவங்க வாழ்க்கை ஒரு பர்பஸ் இருக்கு இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு. ஸோ அவங்களுக்குமே உள்ள எல்லாமே கெப்பாசிட்டிஸ் எல்லாமே திறமைகள் எல்லாமே இருக்குது. ஸோ அவங்களுக்கு எப்படி நீங்க இருக்கு இல்லைன்றது வந்து நீங்க முடிவு செய்ய முடியும், அது உங்களோட ஜட்ஜ்மெண்ட் தான். ஸோ அந்த ஜட்ஜ்மெண்ட்ன்றது நம்ம குறைச்சிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த ரெஸ்பெக்ட் ஆட்டோமேட்டிக்கா வரும். ஸோ ஒருத்தருடைய உடல் உபாதையை வச்சு கிண்டல் பண்றது, ஒருத்தரோட செயல்பாடை வச்சு இவன் இப்படிதான் அப்படின்னு எப்பயுமே முடிவு பண்றது, இதெல்லாம் ஒன்னொன்னா என்ன ஆகும்னா உங்களோட அவங்களுடைய உறவும் அந்த மதிப்பீடுல வந்து குறைய ஆரம்பிச்சிருது. ஸோ ஒவ்வொருத்தரும் வந்து அவங்களே அவங்க எப்படி இருக்காங்களோ அவங்களை ஏத்துக்கிறது ஒண்ணு, அவங்க எப்படி இருந்தாலும் நான் அவங்களுக்கு மதிப்பு கொடுப்பேன்றது ஒண்ணு. ஸோ அவங்களை எந்த வகையிலுமே தரைக்குறைவா ஒருத்தவங்க முன்னாடி பேசக்கூடாது. சில பேர் பாத்தீங்கன்னா ஒரு அவங்க வீட்டுல வேலை செய்யறவங்க இருப்பாங்க, வேலைக்காரமா இருக்கிற வரைக்கும் ஒரு மாதிரி பேசுவாங்க, அவங்க வெளியே போயிட்ட பிறகு பாரு அவங்க கடக்குறாங்க பாரு அப்படின்னா. சோ இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் உங்களும் உங்களோட சுற்றி உள்ள நபர்களும் கேட்கும் போது ஓகே என்னை பத்தி நான் போயிட்ட பிறகு இப்படிதான் பேசுவாங்க போல இருக்கு அப்படின்னு உங்களை நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. சோ அல்டிமேட்லி நீங்க என்ன நினைக்கிறீங்க, நீங்க ஒருத்தருக்கு மதிப்பீடு கொடுக்கல, அடுத்தவங்களும் உங்களுக்கு மதிப்பீடு கொடுக்கல. ஸோ இதுதான் வந்து வாழ்க்கையில சைக்கிளா நடக்குது. ஸோ நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு ரிட்டர்ன் வரப்போகுது. ஸோ நீங்க அதிகமா ஒவ்வொருத்தரையும் மதிச்சு இருக்கும்போது உங்களுக்கான பிரச்சனையான லெவல் வந்து குறைய ஆரம்பிக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இமோஷனல் டிட்டாச்மெண்ட் சொல்லக்கூடிய, நீங்க எல்லாரோடையுமே வந்து ரொம்ப உணர்வு பூர்வமா வந்து பழக ஆரம்பிக்க முடியாது. ஏன்னா சில பேர் தான் உங்க லைஃப்ல வந்து எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க, அங்க ஷேர் பண்ணுங்க. எல்லாத்தையும் எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணும் போது என்ன ஆகும்னா சீக்கிரமா இந்த உலகத்துல நல்ல மனிதர்கள் சிலவும் கெட்டவங்களும் இருக்கதான் செய்யறாங்க. சோ இப்ப அவங்க என்ன மாதிரி ஆளுங்க இருக்கும் போது நீ அவங்க கிட்ட நீங்க இமோஷனலா அட்டாச் ஆயிட்டீங்கன்னா உங்களோட வீக்னஸா அவங்க சொல்லி காமிக்க ஆரம்பிச்சு, இல்லோட உங்களோட வீக்னஸா பயன்படுத்திட்டு அவங்க முன்னேற பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது சென்சிட்டிவான பீப்புள் என்ன பண்ணுவாங்க, ஆல்ரெடி நான் லோவா ஃபீல் பண்றேன், நான் அட்டாச்சா இருக்கேன், அவன் என்னோட வீக்னஸ் பண்ணிட்டு என்னோட ஆஃபீஸ்ல அவன் ப்ரொமோஷன் வாங்கிட்டு போயிட்டானே அப்படின்னு நீங்க கவலைப்பட ஆரம்பிச்சிடுவீங்க. ஸோ ஓரளவுக்கு நீங்க இமோஷனல் டிட்டாச்மெண்ட் வந்து வச்சுக்க தான் வேணும். அதுக்கு எப்படி நான் வச்சுக்கிறது அப்படின்னா இதுக்கு பேரு பவுண்டரிஸ் செட்டிங் யுவர் பவுண்டரிஸ். ஸோ உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு வரைமுறை இருக்கு, இந்த அளவுக்கு தான் நான் அவங்கள என்னோட வாழ்க்கை உள்ள அலோவ் பண்ணுவேன், இந்த அளவுக்கு தான் அவங்களால தலையிட முடியும், இந்த அளவுக்கு தான் நான் என்னோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் அவங்க கிட்ட ஷேர் பண்ணுவேன் அப்படின்றத முதல்ல வந்து நீங்க லே டவுன் பண்ணிக்கணும். அது ஒர்க்கிங் பீப்புளா இருக்கட்டும் இல்ல வீட்டுள்ள நபர்களாகட்டும், ஸோ எல்லார்கிட்டுமே ஒரு இமோஷனல் பவுண்டரிஸ் வந்து நீங்க வச்சுக்கும் போது எந்த ஒரு ஒரு நெகட்டிவான விஷயமோ இல்ல ஒரு சங்கடமான நிலைமை வந்தா கூட உங்களுக்கு அந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது.
அதுக்கு அடுத்தது சில பேர் பார்த்தீங்கன்னா என்ன சொன்னாலும் அவங்களுக்குள்ள அப்படியே ஏத்துப்பாங்க. இப்போ ஒருத்தர் திட்டுறாங்க அப்படின்னா அதையுமே அப்படியே மனசார ஏத்துக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு 4-5 நாள் வந்து சரியா பேச மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க, தூங்க மாட்டாங்க, ஒரு ரூம்ல அழ ஆரம்பிச்சிருவாங்க, ஒரு பெட்ல கார்னர்ல படுத்துட்டு இருப்பாங்க. ஸோ இதுக்கான காரணம் என்னன்னா எல்லாமே மத்தவங்க சொல்றது எல்லாத்தையுமே நம்பி அது அப்படிப்பட்டவ தான் நானு, அப்படிப்பட்ட பர்சன் தான் நானு ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் நம்பும் போது என்ன ஆகுது, அவங்க அதுவாவே மாறிடுறாங்க. நீ ஒண்ணுக்குமே உதவாக்கார அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அதை அப்படியே எடுத்துட்டு ஓகே நான் எதுக்குமே யூஸ்ஃபுல் இல்லை அப்படின்னு ஏத்துக்க ஆரம்பிக்க கூடிய சில பர்சனாலிட்டிஸும் இருக்காங்க. சோ இதுக்கு என்ன பண்ணணும்னா, இதுக்கான ஒரு மென்டல் ஃபில்டர் மாதிரி நம்ம வச்சுக்கணும். எப்படி வந்து ஒரு டீ வடிகட்டுறது வந்து திப்பிய பிடிச்சிட்டு நல்லதை மட்டும் எடுத்துக்குதோ பாத்தீங்களா, அந்த மாதிரி நம்மளும் சொல்றது எல்லாத்தையும் எழுத்துக்கணும்ன்ட்டு அவசியம் இல்லை. அவங்க சொல்றது எல்லாமும் கரெக்டுமும் கிடையாது. சோ எது உங்களுக்கு தேவையோ அதை மட்டும் உள்வாங்கிக்கணும். மீதி எல்லாமே வந்து நாம அந்த ஃபில்டர்ல ஃபில்டர் பண்ணிடணும், அதெல்லாம் எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை. சோ அடுத்தவங்க வந்து நீங்க யாருன்னு டிஃபைனே பண்ணக்கூடாது. நீங்க யாருன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், உங்களோட நிலைமை உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு ஒரு குடும்பத்துல ரெண்டு பேர் இருந்தாலுமே, ஒரே பெற்றோர்களால வளர்த்தாலுமே அந்த ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. நம்மளோட கை விரல்கள் 5 ஐந்து விதமா, 5 ரகமாவும், 5 சைஸாவும் இருக்கும் பொழுது எப்படி வந்து நானும் இன்னொருத்தரும் சேமா இருக்க முடியும், அந்த மாதிரி சான்ஸ் கிடையாது. சோ எல்லாத்துக்குமே நீங்க நானும் அப்படிதான் அப்படின்னு நினைச்சு அவங்க சொல்றதுனால, அவங்க கிரிட்டிசைஸ் பண்றதுனால, அவங்க உங்களுக்கான ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் சொல்றதுனால அதை அப்படியே எடுத்துட்டு நீங்க அப்படின்னு நம்ப ஆரம்பிக்காதீங்க. ஏன்னா முன்னாடி லாஸ்ட் செஷன்ல சொன்ன மாதிரிதான், நீங்க என்ன நம்புறீங்களோ உங்க உடம்பு வந்து அதுவாவே மாற ஆரம்பிக்கும். ஓகே, உதவாக்காரன்னு நீங்க நம்பிட்டீங்கன்னா உங்க உடம்போ இல்ல உங்களோட செயல்களோ உதவாக்கறையா தான் போகும். சோ அதனால எவ்ரி ஆட்டம்ஸ் இன் யுவர் பாடி, எவ்ரி செல்ஸ் இன் யுவர் பாடி என்ன பண்ண போகுதுன்னா, நீங்க என்ன கமெண்ட் கொடுக்குறீங்களோ அதை பத்தி நடக்க போகுது. சோ அதனால நீங்க அங்க ஃபில்டர் வைக்கணும். எது ஏத்துக்கணுமோ, எது மத்தவங்க சொல்றது எல்லாத்தையும் முழுமையா ஏத்துக்கணும்னு அவசியம் இல்லை. இது உங்களுக்கு வளர்ச்சிக்கு தேவையா, அது உங்களுக்கு வளர்ச்சியை வந்து ஊக்குவிக்குதா அப்படின்ற பட்சத்துல நீங்க சிலரோட கமெண்ட்ஸை வந்து எடுத்துக்கலாம். சில கமெண்ட்ஸ் உங்களை ஹர்ட் பண்ணுதா, உங்களை டவுன் பண்ணுதா, உங்களோட எனர்ஜியை ட்ரெயின் பண்ணுதா, இல்லை உங்களோட இருந்தா என்னால ஃப்ரீயாவே இருக்க முடியலன்றதா, அந்த இடத்த விட்டு மூவ் பண்ணிடுங்க. எமோஷனல் டிட்டாச்மெண்ட் ரொம்பவே அவசியம். இது வந்து நிறைய கவுன்சிலிங் செஷன்ல வந்து பாத்தீங்கன்னா கணவர் மனைவிக்குமே இந்த மாதிரி எமோஷனல் டிட்டாச்மெண்ட் வந்து கேட்டு வரவங்களையும் நான் பார்த்திருக்கேன். சோ இந்த வளர்ச்சிக்கும் ஃபர்ஸ்ட் உங்க வளர்ச்சிக்கு நீங்க ஃபோக்கஸ் பண்ணாலே உங்களோட ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாகும். இன்னும் சில பேர் வந்து நம்ம வாழ்க்கையில அன்றாடம் தப்பு பண்ற ஒரு விஷயம் என்னன்னா நம்மளோட பழக்க வழக்கங்கள். சில பழக்கங்கள் உங்களுக்கே தெரியும், அதை தவறு இதை மாத்தணும்னு நினைக்கிறேன், ஏன் இந்த இடத்துல வந்து நான் குவைட்டா இருந்துக்கணும், இந்த இடத்துல வந்து நான் சத்தம் போட்டிருக்கூடாது, இந்த இடத்துல வந்து நான் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணிருக்க கூடாது, இந்த இடத்துல வந்து நான் இப்படி பண்ணிருக்க கூடாது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்களா யோசிச்சு வச்சிருப்பீங்க. இது மாத்திக்கணும்னு நினைப்பீங்க, ஆனா எந்த ஒரு முயற்சியுமே நடந்திருக்காது, மாத்திக்கவும் மாட்டிருக்கீங்க. சோ அந்த ஹேபிட்ஸ் வந்து முதல்ல மாற்ற ஆரம்பிக்கணும். எந்த நெகட்டிவ் ஹேபிட்ஸோ, லேர்னிங் அண்ட் அன்லேர்னிங் வந்து வாழ்க்கையில எப்பவுமே வேணும். லேர்னிங்னா புரிய, உங்களுக்கு புதுசா ஒரு விஷயத்த கத்துக்கிறீங்க. அன்லேர்னிங்கும் இருக்க, நம்ம பழைய வந்து ஒரு தவறுதலான விஷயத்த நம்ம கத்து அதை பழக்கமா ஆக்கிட்டோம், இப்ப அந்த தவறுதலாம் மாத்திக்கணும். இந்த ரிலேஷன்ல வந்து சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, அம்மா அப்பாவோட லெவல்ல ஒரு மாதிரி செட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க, இப்ப நீங்க வாழ்ந்த வாழ்க்கையில இருக்கிற லெவல் ஆஃப் பீப்புள்ல இருப்பாங்க, உங்க பிள்ளைங்களோட ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க, நீங்க வேலை செய்யற இடத்துலயுமே ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. சோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒவ்வொரு இடத்துலயும் உங்களோட பழக்கங்கள் போகும்போது உங்களோட பழக்கங்கள்ல மாற்றங்கள் தேவைப்பட வேண்டிய அவசியம் இந்த கால கட்டாயத்துல நம்ம இருக்கும். சோ அந்த கெட்ட ஹேபிட்ஸ் எதெல்லாம் மாத்தணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து சின்ன சின்னதா சிம்பிளா எப்படி வந்து ஸ்டார்ட் பண்றது, ஸ்டெப் 1 என்ன, ஸ்டெப் 2 என்ன. ஓகே, எனக்கு வந்து கோவப்படுறது தான் இப்போ கெட்ட பழக்கமா இருக்கு, இதை வந்து நான் என் அம்மா அப்பாவுக்கு இருக்கு, அதனால எனக்கு வந்து
வழிமுறையா வந்துருச்சு, இது என்னோட ஜெனட்டிக்லேயே ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னும் போது அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஸ்டெப் ஒன் என்ன, ஸ்டெப் டூ என்ன, ஸ்டெப் த்ரீ என்னன்ட்டு ஒன்னு ஒன்னா நம்ம பண்ண வேண்டியது இருக்கு. இல்ல அதிகமா நான் எப்ப பாரு என்ன பண்ணுவேன்னா, அவசரப்பட்டு நானா ஒரு விஷயத்த சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நான் முடிவு எடுத்துடுவேன், இதுதான் என்னோட கெட்ட பழக்கம் அப்படின்னா, அதுல இருந்து திருப்பி ஸ்டெப் ஒன் நான் சொன்ன மாதிரி எப்படி வந்து அமைதியா இருக்கிறது, எப்படி அது மொத்த விஷயத்தையும் ஃபுல்லா சொல்லி முடிக்கிறது வரைக்கும் நான் வந்து அமைதி காப்பது அப்படின்றத ஸ்டெப் ஒன் ஸ்டெப் டூ ஒர்க் பண்ண வைக்கணும். ஸோ இந்த மாதிரி உங்களோட பழக்கங்கள் எது உங்களோட தினசரி வாழ்க்கையில வந்து உங்களுக்கு வளர்ச்சிக்கு உபயோகப்படலையோ அதை வந்து ஒரு நாலஞ்சு பழக்கங்களை லிஸ்ட் பண்ணி, பழக்கம் நம்பர் ஒன்னுக்கு ஸ்டெப்ஸ் என்ன, இதை நான் ஒரு மாசம் ட்ரை பண்றேன் அப்படின்னு ஒரு ஒரு பண்ணுதுவா பண்ணும்போது உங்களுக்கு லைஃப்ல சில மாற்றங்கள் ஏற்படும். சின்ன சின்னதா உங்களுக்கு தெரியும், அதுக்கப்புறம் பாருங்க உங்க லைஃபே ஒரு பெரிய ஒரு 3 மந்த்ஸ்லயே பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான சின்ன சின்ன வாழ்க்கையில இருக்கிற நடக்கக்கூடிய உங்களோட பிஹேவியர்ஸ நீங்க மாத்தும் போது யூ வில் ஃபீல் தட் யூனோ பிளெஸ்ட் லைஃப்ல தான் நம்ம இருக்கிறோம் அப்படின்றது உங்களுக்கு ஃபீல் ஆகும். அண்ட் அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மளோட உணவு பழக்க முறை. உணவு பழக்க முறைக்கு நான் வந்து கிளாஸ் எடுக்க தேவையில்லை, ஏன்னா நியூட்ரிஷன்ஸ் நிறைய இந்த செஷன் கொடுத்துருப்பாங்க. ஒரே ஒரு சின்ன டிப் சொல்ல வேண்டியது என்னன்னா, நம்ம தினந்தோறும் நம்ம 3 வேளை சாப்பிடுற பழக்கம் உடையவங்களா இருப்போம். சோ இதுல என்ன பண்ணணும்னா, காலை உணவை வந்து அதிகமா எடுத்துட்டு, மதிய உணவு மீடியமா எடுத்துட்டு, நைட் உணவு வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியா எடுக்கும் போது உங்களோட உடல் ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் போது என்ன பண்ணீங்கன்னா, உங்களோட மைண்டும் நல்லாவே ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும், கன்ஃபியூஷன் இருக்காது, உங்களால நிறைய அட்டென்ஷன் கொடுக்க முடியும், எதெல்லாம் இருக்கும் கான்சென்ட்ரேட் பண்ணணும், சீக்கிரமா வந்து நீங்க டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டீங்க, உங்களோட முடிவுல நீங்க தெளிவா இருப்பீங்க. ஒரு முடிவு எடுத்துட்டீங்க, ஐயோ இந்த முடிவுக்கு பதிலாக நம்ம அதை எடுத்துருக்கலாமே பின்னாடி யோசிக்க மாட்டீங்க. இது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா உணவு முறையும் ஒரு காரணம். ஏன்னா ஃபுட் இஸ் ரிலேட்டட் டு யுவர் மூட். ஸோ நம்ம இப்ப வந்து பசிச்சு ருசிச்சு சாப்பிடுறத விட டிவியில அட்வர்டைஸ்மெண்ட் பாக்குறத பொறுத்தும், இல்ல நம்ம நண்பர்கள் எப்படி இருக்காங்க, என் ஆபீஸ்ல எப்படி இருக்காங்கன்ட்டு அவங்கள பார்த்து நம்மளோட நிறைய வெஸ்டர்ன் கல்ச்சர் ஃபுட்டாவும் எடுக்க ஆரம்பிக்கும். ஸோ உங்க உடம்புக்கு எது ஒத்துக்குது ஒத்துக்கலன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அது சம்பந்தப்பட்ட ஃபுட்டா எடுத்துக்கிட்டீங்கன்னா தேவையான பேலன்ஸ் நியூட்ரிஷன், விட்டமின்ஸ் மினரல்ஸ் இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு உணவா எடுத்து வந்து திங்கிங் பவர் வந்து ஹையாகும், தெளிவான திங்கிங்காகவும் இருக்கும். உங்க பிரச்சனை என்ன நுணுக்கம் என்னன்னு தெரிய ஆரம்பிக்கும், தெளிவா அடிக்கடி குழம்பி நிற்க மாட்டீங்க. அடுத்த சின்ன விஷயம் நம்ம அடிக்கடி அம்மா வாழ்க வளமுடன். ஹலோ, வாய்ஸ் கட் ஆயிடுச்சுங்கம்மா. இப்ப கேக்குதாம்மா? இப்ப கேக்குதுங்கம்மா, கேக்குது. கேக்குதுங்களா? சொல்லுங்கம்மா. கேக்குதுங்களாம்மா? கேக்குதுங்கம்மா, நல்லா கேக்குது, இப்ப கேக்குது. எவ்வளவு நேரமா கட் ஆச்சு? இப்பதாங்கம்மா, இப்பதான் இந்த உணவு முறையை சொல்லிட்டு இருந்தீங்களா, இப்பதான் ஒரு ஓகேம்மா, செகண்ட். தேங்க்யூ. சரிங்கம்மா, தேங்க்யூ. ஸோ உணவு முறை வந்து நம்மளோட மூட் சம்பந்தப்பட்டது. ஸோ அதை வந்து எந்த அளவுக்கு நம்ம கரெக்ஷன், சின்ன அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு கரெக்ஷன் பண்ணும்போது, சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணாலே போதும், பெரிய அளவுக்கு ஓகே இப்படி சாப்பிட்டுட்டு இருந்தேன் நாளைக்கு பாருங்க நான் மொத்தமா மாறிடுவேன் அப்படின்லாம் அந்த அளவுக்குலாம் இல்லை. சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் எடுத்து வைங்க போதும், ஒரு கான்சியஸ் ப்ராசஸ் எடுத்துட்டீங்கனாலே போதும். அடுத்து தவறுது வந்து நம்ம வாழ்க்கையில அடிக்கடிக்கு செய்யறது வந்து பாத்தீங்கன்னா, உடனே உடனே சிச்சுவேஷன்ல என்ன நடந்தாலும் சரி படபட படபடன்னு ரியாக்ட் பண்ணிடுவோம். ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் உடனே கோவப்படுறது, ஏன் அப்படி பண்ணாங்க, எதனால பண்ணாங்கன்னா, நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஒவ்வொருத்தரோட செயலுக்கும் ஒரு ஒரு காரணங்கள் உண்டு. ஒரு சின்ன குழந்தையாகட்டும் மேல் ஒரு பெரியவங்க ஆகட்டும், யாருக்கா இருந்தாலும் ஒரு செயல் செய்யறாங்கன்னா அவங்களுக்குன்ற ஒரு பின்னணி இருக்கும், அவங்களுக்கு ஒரு ஜஸ்டிபிகேஷன் வச்சிருப்பாங்க, ஒரு காரணம் வச்சுட்டு தான் அந்த செயல் செய்வாங்க. ஸோ அது ஏன் செய்யறாங்கன்னு முதல்ல கொஞ்சம் யோசிச்சு பொறுமையா
ஒரு டைம் எடுத்து ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. ஓகே, இம்மீடியட்டா இம்மீடியட்டா பேசணும், அது வந்து உடனே நம்ம எதிர்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கும் போது என்ன ஆகுதுன்னா, நம்ம நிறைய தப்பு பண்ணவங்களா ஆயிடும். ஸோ இம்மீடியட் ரியாக்ட் பண்ணும்போது ஃபியூச்சர்ல, அதாவது கான்சிக்வன்ஸ் சொல்லுவாங்க, நம்ம இந்த செயல்னால அது வரக்கூடிய விளைவுகள் என்னன்னு யோசிக்காம பேச ஆரம்பிச்சிடுவோம். ஸோ இது வந்து நிறைய பேர் பண்ற மிஸ்டேக். உடனே வந்து இப்போ அதிகமா உடனே கத்துறது, பொருளை தூக்கி தூக்கி எறியறது, இந்த மாதிரிலாம் சில பேர் வந்து உடனே ரியாக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ரியாக்ஷனை வந்து ஃபர்ஸ்ட் குறைச்சிட்டு கொஞ்சம் சைலண்டா இருந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னு கொஞ்சம் உள் வாங்கிட்டு இதனால என்ன விளைவு வரும் யோசிச்சுட்டு நம்ம ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிக்க கத்துக்கணும். ஸோ இதுவுமே வந்து நமக்கு அதிகமா தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த அடிமைத்தனம் சொல்லுவாங்க இல்லையா, அதாச்சு என் வீட்டுல நான் இருக்கேன் ஆனா எனக்கு எந்த பவரும் இல்லை, என் கணவரை தான் வந்து கண்ட்ரோல் பண்றாரு. இன்னும் சில பேர் சொன்னா இல்லம்மா எனக்கு ஒண்ணும் இல்லை, என் மனைவி தான் என்ன கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி சொல்லுவாங்க. சரி, இந்த மாதிரி டாமினேஷன் வந்து வீட்டுக்கு பாத்தீங்கன்னா அவங்க வந்து லோவா ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதனாலதான் அடுத்தவங்கள டாமினேட் பண்ணி அந்த லோ ஃபீலிங்க அவங்க வந்து சரி கட்டிடுவோம். ஸோ டாமினேஷன்ல இருந்து நான் எப்படி வெளியே வருதுன்னா, இப்போ என்னை வந்து ஒருத்தர் டாமினேட் பண்றாங்க, என்னை வீட்டுல இது அதிகமா நடக்குது, நீங்க சொன்ன மாதிரி எனக்கு மரியாதை கம்மியா இருக்கு, அதனால எனக்கு வருத்தமா இருக்கு அப்படின்றவங்க, உங்களுக்கு தேவையான விஷயத்த முதல்ல செய்ய ஆரம்பிச்சு நீங்க எம்பவர் உங்களை பண்ணிக்க வேணும். இது எம்பவர்ன்றது வந்து உடல் ரீதியா, மன ரீதியா, பண ரீதியா, இந்த மூணு ரீதியாகவும் உங்களை நீங்களே வந்து யாருமே சார்ந்து இல்லாம இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களை டாமினேட் பண்றது வந்து குறைய ஆரம்பிக்கும். இது கொஞ்சம் நல்லாவே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். ஸோ நீங்க வந்து ஒரு ப்ரொடக்டிவான வேலையா பார்க்க ஆரம்பிங்க. வீட்டுல உட்காராம இல்ல எனக்கு வந்து கார்டனிங் பண்ணும், இல்ல எனக்கு வந்து சமையல்ல வந்து ஒரு புதுச வினோதமா பண்ணும், இல்ல எனக்கு வந்து இந்த கூடை பின்றதை பிடிக்கும், இந்த மாதிரி ஏதானு ஒண்ணு உங்களுக்கான ப்ரொடக்டிவான வேலையா நீங்க பண்ண ஆரம்பிச்சு இதை வந்து நாலு பேர்கிட்ட காமிங்க. ஒரு வியாபாரம் எப்ப என்னால வந்து வியாபாரம் பண்ண முடியாது, நான் வந்து மணி சம்பாதிக்க முடியாதுன்ட்டு இல்ல, நீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க சர்க்கிள்ல இருக்கவங்களுக்குமே கூட நீங்க கொடுத்து அது ஒரு ஒரே ஒரு பொருள் வந்து நீங்க ஒரு 100 ரூபாய்க்கே வித்து அதை வாங்கிக்கோங்களேன். அது உங்களுக்கு லட்சக்கணக்கில் உங்க பேங்க் சேவிங் இருந்தாலுமே அந்த இது வரும்போது உங்களுக்கு என்னடும் உங்களாலையும் அடுத்தவங்களா சார்ந்து இல்லாம இருக்க முடியும் அப்படின்றது தெரிய வரும். இல்ல உங்களுக்கு அப்படி வேலை முடியல அப்படின்னா உங்களுக்கு வேற ஏதாவது ப்ரொடக்டிவான சில கோர்சஸ் பண்ணுங்க. யோகா, இப்போ யோகா சென்டர்ல யோகா பண்றீங்க, இந்த மாதிரி வேற வேற ஏதாச்சும் ஒரு விஷயங்கள்ல கோர்சஸ்ல உங்களுக்கு பிடிச்சத ஒண்ணு கத்துக்க ஆரம்பிங்க. இதுக்கு அதிகமா திருப்பி பணம் வேணுமே, இதுக்கு நான் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். யூடியூப்லயும் நிறைய இருக்கு, பட் நீங்க ஒரு சென்டர்ன்னு போனீங்கன்னா ஒரு ஆர்கனைஸ்டா இருப்பீங்க. இல்ல உங்களுக்கு வந்து இந்த செல்ஃப் டிட்டர்மினேஷன் ஜாஸ்தியா இருக்கு, எனக்கு ஸ்டெப் அவுட் வீட்டுல இருந்து வெளியே போக முடியாது, பட் ஆனாலும் நான் வீட்டுல இருந்தே எல்லாத்தையும் பண்ணிக்க கூடிய ஆளு தான் அப்படின்னா நீங்க அதுவும் பண்ணிக்கலாம். ஸோ முதல்ல நீங்க உங்களுக்கான ரெஸ்பெக்ட், உங்களை நீங்க முதல்ல மாதிரிங்க, உங்களை நீங்களே பெருமையா நினைங்க. இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு ஒரு பர்பஸ் இருக்கு, இந்த குடும்பத்துல நீங்க பிறந்ததுக்கு பர்பஸ் இருக்கு, இந்த அப்படின்னு நீங்க உங்களை முதல்ல அதிகமா வந்து நீங்க மதிப்பு கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா, செல்ஃப் வர்த்ன்னு சொல்லுவாங்க, சுயமரியாதையை முதல்ல கொடுக்க ஆரம்பிச்சீங்கனாலே உங்க அடுத்தவங்க வந்து உங்களை டாமினேட் பண்றது முதல்ல குறைய ஆரம்பிக்கும். ரெண்டாவது வந்து நம்ம அடுத்தது என்ன பண்ணணும்னா, நீங்க எப்படி ஒருத்தரை வந்து பார்க்கறீங்க அப்படின்னு. ஸோ ஒருத்தர் உங்களை திட்டும் போது நீங்க பார்க்கும் பார்வையிலே அவங்க வந்து முதல்ல ஓகே இதோட ஸ்டாப் பண்ணிக்கணும், இவங்களை வந்து இதுக்கு மேல நம்ம திட்ட முடியாது அப்படின்னு அவங்க தோணும். ஸோ அந்த பார்வையில நீங்க அந்த டைம்ல குனிஞ்சிட்டு இல்ல ஒரு சோகமா இருந்தீங்கன்னா அடுத்தவங்க உங்க தலை மேல ஏறி உட்கார்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அந்த இது எல்லாத்துக்குமே காரணம் என்னது, நீங்க முதல்ல உங்க மேல அதிக சுயமரியாதை வைக்கல, அடுத்தவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனால உங்களோட மதிப்பு வந்து குறைச்சிட்டீங்க. ஸோ முதல்ல அதை வந்து சரி பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இப்படி ஆரம்பிச்சீங்கனாலே உங்க வீட்டுல வந்து டாமினேட் பண்றது இதெல்லாமே வந்து குறைய ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட மைண்ட் செட். நம்மளோட மைண்ட் செட் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றது வந்து நம்ம தான் முடிவு பண்றோம். நம்ம ஓப்பன் மைண்டடா இருக்கணும்,
சுத்தி இருக்கிறோம் சொன்னீங்க, நிறைய பாசிட்டிவ் பீப்புளா நீங்க சுத்தி இருக்கும்போது உங்களோட மைண்ட் செட் மாறும். நல்ல ஒரு மைண்ட் செட் வரணும்னா முதல்ல உங்களோட எண்ணங்களும் திங்கிங்களும் அந்த குறிய வட்டத்துல இருந்து நல்லா பெருசா வரணும்னா முதல்ல நான் என்னோட பிள்ளைங்கள இருந்த காலேஜ்ல பிள்ளைங்கள இருந்த எல்லாருக்கும் நான் சொல்றது என்னன்னா, வை நாட்ன்ற கொஸ்டின் அதிகமா கேட்க ஆரம்பிங்க. இது ஏன் எனக்கு நடக்குது, ஏன் 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 வை வை வைன்னு கேட்போம். வை நாட்ன்னு முதல்ல கேட்பேன், இது ஏன் நடக்க கூடாது எனக்கு, நான் என்ன பெரிய ஒரு விதிவிலக்கா, எனக்கும் என்ன மாதிரியே நிறைய பேர் இந்த உலகத்திலேயே துன்பங்களும் படுறாங்க, என்ன மாதிரியே நிறைய பேர் இந்த உலகத்துல இன்பங்களும் படுறாங்க. சோ அப்படி இருக்கும்போது துன்பமும் இன்பமும் எல்லாருக்குமே வரும்போது ஓகே இந்த துன்பம் எனக்கு வந்துருச்சு, சோ வை நாட் ஏன் எனக்கு வரக்கூடாது, இது வந்தா நான் எப்படி போக்கலாம். சோ வை நாட் கேட்கும் போது உடனே உங்களுக்கு வழியும் பிறக்க ஆரம்பிக்கும். ஆனா வை வைன்னு கேட்கும் போது என்னன்னா உங்களுக்கு க்ளோஸ் மைண்ட் செட் ஆயிட்டீங்கன்னா உங்களால வர முடியாது. அதே மாதிரி மாத்தி யோசிக்கிறதுக்கு ரொம்ப அதிகமா ட்ரை பண்ணும். அந்த வை நாட்ன்னு சொல்லும் போது அதிகமா மாத்தி யோசிக்க ஆரம்பிப்பேன். ஓகே இப்படி ஆயிடுச்சா, இதனால வேற எப்படி நான் வந்து இதுல இருந்து வெளியே வர்றது அப்படின்னு யோசிக்கும் போது அந்த வை நாட் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ மைண்ட் செட்டை வந்து நீங்க முதல்ல மாத்தணும். இந்த ஜென்ரேஷன் பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் தான் வந்து வேலை செஞ்சாகணும்ன்ற ஜென்ரேஷன் போய் இப்ப ஆண்களும் பெண்களுக்கு கிச்சன்ல வேலை செய்யணும்ன்ற ஒரு நிலைமை வர ஆரம்பிக்குது. ஸோ இதை வந்து நம்ம ஒவ்வொருத்தருக்கும் புரிய வைக்கணும். ஸோ இந்த ஜெண்டர் ஈக்வாலிட்டி, டிஸ்கிரிமினேஷனு, அதிகமா ஸ்டீரியோடைப் நடக்கிறது பாத்தீங்கன்னா மைண்ட் செட்டுமே ஒரு காரணம். நம்ம வந்து நம்ம அம்மா அப்பாவை வச்சு நம்ம ரோல் மாடலா வந்திருப்போம். ஓகே அவங்க அந்த காலத்து ஆள, அந்த காலத்து வச்சு என் அம்மா இப்படிதான் வந்து பண்ணுவாங்க, நான் இப்படி கேட்டேன் எங்க அம்மா இப்படிதான் அடிப்பாங்க, இப்படிதான் என்னை திட்டுவாங்க. அதே மாதிரி நானும் என் அம்மா மாதிரியே ஏதான் நான் என் பிள்ளைங்களுக்கு பிஹேவ் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இதே மாதிரிதான் அப்பாங்களுக்கும் வர ஆரம்பிக்கும். சோ ஏன்னா அவங்களோட ரோல் மாடல் வந்து அவங்க யாரெல்லாம் பாக்குறாங்களோ அந்த மாதிரி இருப்பாங்க. அதே எடுத்துட்டு வந்து நம்ம பிள்ளைங்கள்கிட்ட இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது சிலது ஒர்க் ஆகும், சிலது வந்து நமக்கு செட் ஆகாது. ஏன்னா இப்பத்துல இருக்கிற கண்டிஷனுக்கு வந்து அந்த பழைய காலத்து ரோல் மாடல்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. சோ அப்ப என்ன பண்ணுன்னா, அம்மாவாவோ இல்ல அப்பாவோ இல்ல வந்து அண்ணனாவோ இல்ல ஒரு கோ-வொர்க்கராவோ யாரா வேணாலும் நீங்க இருக்கலாம். அப்போ உங்களுடைய ரோல், நீங்க வந்து ஒருத்தருக்கு ரோல் மாடலா இருக்கணும் அப்படின்னா அப்ப என்ன மாதிரியான குணாதிசயங்கள் வந்து உங்களுக்குள்ள வர வேண்டியது இருக்கு அப்படின்றத நீங்க வந்து புரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். சோ அப்படி யோசிக்கும் போது என்ன ஆயிடுச்சுன்னா உங்களோட மைண்ட் செட் விரிய ஆரம்பிக்கும், குறுகிய வட்டத்துல இருந்து பெருசா விரிய ஆரம்பிக்கும். நீங்க சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அப்செட் ஆக மாட்டீங்க. புது புது ஐடியாஸுக்கு வந்து நீங்க வரவேற்பு கொடுப்பீங்க. ஓகே ஒரு சின்ன பையன் வந்து, ஒரு 5 வயசு பையன் வந்து அம்மா நீ பண்றது தப்பு அப்படின்னு சொன்னா கூட உங்களால கோபமா இருக்க மாட்டீங்க. ஓகே அதனால என்ன, என் பிள்ளை எனக்கு கரெக்ட் தானே பண்றான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வரும். இல்லைன்னா எப்படி ஒரு 5 வயசு பிள்ளை வந்து என்ன 40 வயசு எனக்கு ஆகுது, எனக்கு அம்மா வந்து அம்மாவுக்கு வந்து நீங்க இப்படி சொல்லணும்ட்டு என்ன எப்படி அவன் வழிமடுத்துது அப்படின்னு ஆயிட்டீங்கன்னா உங்களோட குறுகிய மனப்பான்மை தான் இருக்குன்னு அர்த்தம். சோ அந்த மெச்சூர்டு திங்கிங், சோ யார் என்ன சொன்னாலும் அது ஒரு நல்ல விஷயமா உங்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லா இருக்கா அப்படின்றது உங்களோட மைண்ட் செட் பொறுத்து தான் இருக்கு. அடுத்தது இந்த ரோல் மாடல், நான் சொன்ன மாதிரி நீங்க ரோல் மாடலா இன்னொருத்தருக்கு எப்படி இருக்க போறீங்க. சோ உங்களை நினைச்சாலோ இல்ல உங்களோட பேரை சொன்னாலோ, ஓ இவங்க இதுலயா, இவங்க இதுல எக்ஸ்பர்ட், இவங்க இதுல இது சூப்பரா பண்ணுவாங்க, இவங்களா இவங்க கிட்ட போனாலே வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய ப்ராப்ளம்னா ஒரு 5 நிமிஷம் பேசினாலே போதும் நான் வந்து ரொம்ப ஃப்ரீ ஆயிடுவேன், இவங்களா ரொம்ப காமெடியா பேசுவாங்க, இவங்களா ஐயோ இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல அப்படின்பாங்க. சோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் உங்க பேரை சொன்னாலே ஒவ்வொருத்தருக்கும் நீங்க என்னவா தெரியறீங்க, இவரா ஒரு கடினமான வொர்க்கர்ப்பா, இவரா வந்து இவர் வந்து சீக்கிரமா சோர்ந்து போகவே மாட்டார், நினைச்சத சாதிச்சுதான் இருப்பார். சோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் உங்களை சொல்லணும்னா அது முதல்ல டிசைட் பண்ணுங்க, நீங்க எதுல ரோல் மாடல இருக்க விரும்புவீங்களா. சோ ரோல் மாடல்ன்றது ஒரு குணாதிசயம் இல்ல, நிறைய குணாதிசயங்கள்ல நீங்க ரோல் மாடலா இருக்கலாம். இவரா இவர் வந்து எந்த நேரத்திலையும் பாருங்க ஒரு தவறான வார்த்தை கூட சொல்ல மாட்டார், இவரா எந்த நேரத்திலையும் பாருங்க ரொம்ப கூலா தான் ஹேண்டில் பண்ணுவார், சீக்கிரமா இவர் ஸ்ட்ரெஸ்ஸே ஆக மாட்டார், இதுதான் இவரோட பெரிய பலம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் உங்களோட பலம் சொல்லணும்னா நீங்க அந்த மாதிரியான ஒரு ரோல் மாடல் பர்சனா வாழ ஆரம்பிப்பீங்க. அடுத்தது சொல்ல விரும்புவது என்னன்னா, நம்ம வாழ்க்கையில
என்ன நம்ம இருக்கோமோ நினைக்கிறோமோ அதை தான் அட்ராக்ட் பண்ண ஆரம்பிப்போம். இப்ப அதிகமா என்னை சுத்தி வந்து கெடுதலாவே நடக்குது, எல்லாருமே என்னை ஏமாத்துறவங்களாவே இருக்காங்க, எல்லாருமே என்னை இப்படிதான் இருக்காங்க அப்படி இப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, முதல்ல நீங்க அந்த மாதிரியான எண்ணங்கள்ல இருக்கீங்க. நீங்க அப்படி இருந்தாதான் உங்களை சுத்தி நீங்க என்னவா நினைக்கிறீங்களோ அதைதான் நீங்க அட்ராக்ட் பண்ணுவீங்க உங்களை சுத்தி. சோ முதல்ல நீங்க எண்ணங்கள்ல மாத்த ஆரம்பிக்கும். நீ வந்து எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற, முதல்ல நீங்க மகிழ்ச்சியா இருக்கணும். அப்பதான் மகிழ்ச்சியான பீப்புள் உங்களை சுத்தி இருப்பாங்க. எல்லாரும் வந்து ஒரு ஒரு நம்பகத்தன்மை உள்ளவங்களா இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, முதல்ல நீங்க நம்பகத்தன்மையா இருக்கிறதா நம்பணும், அடுத்ததுதான் அதை நீங்க அட்ராக்ட் பண்ணுவீங்க. சோ இந்த மாதிரி நீங்க என்ன என்ன மத்தவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்கறீங்களோ முதல்ல நீங்க அதுவாவே மாற ஆரம்பிக்கணும். அடுத்து நம்ம ஒரு கோயிலுக்கு போனாலோ எந்த ஒரு ப்ரேயர் பண்ணாலோ முதல்ல வந்து நமக்கு என்ன இல்லைன்றதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஐயோ கடவுளே எனக்கு இது கூட இது இல்லை அப்படின்னு. அதை தவிர்த்து முதல்ல என்ன இருக்கோ அதுக்கு முதல்ல நன்றி கொடுக்க செய்யுங்க. உங்களை சுத்தி உள்ளவங்க சின்ன சின்ன சேஞ்சஸ், உங்களை சுத்தி உள்ளவங்க எப்பயுமே கெட்டவங்களா இருக்கணும் இல்லை, நிறைய ஏஞ்சல்ஸ் உங்களை சுத்தி இருக்காங்க. உங்க லைஃப்ல உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. உங்களுடைய எதிரியாவே இருந்தாலும் உங்க லைஃப்ல அவர் நல்லது செய்யறதுக்கு தான் இருக்காரு. சோ கெட்டதுலயும் நல்லது, நல்லதுலயும் கெட்டதுன்னு இருக்கு. சோ உங்களை சுத்தி இருக்கிற எல்லாருமே உங்க லைஃப்ல சேஞ்ச் பண்றதுக்காக தான் இருக்காங்க. சோ ஒரு விஷயம் வந்து எனக்கு திரும்ப 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 நடந்துட்டே இருக்கு, அதுவும் தவறுதலா தப்பான விஷயமாவே நடந்துட்டு இருக்குன்னா ஏதோ அதுல லெசன் இருக்கு, அந்த லெசனை நீங்க இன்னும் கத்துக்கலன்னு அர்த்தம். சோ வாழ்க்கைன்றது நீங்க அது கத்துக்கிற வரைக்கும் அது உங்களை விட போறது கிடையாது. சோ அப்போ நீங்க அதை சீக்கிரமா கத்துக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அதை ரிப்பீட் ஆகுறது உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். சோ இதுக்கான மெயின் ரீசன் என்ன, முதல்ல நீங்க என்னெல்லாம் இருக்கோ, ஒரு நல்ல அப்பா அம்மா கொடுத்துருக்கீங்களா, நல்ல ஒரு குழந்தைங்களை கொடுத்துருக்கீங்க, யாருக்குமே வீடு இல்லை, எனக்கு சொந்த வீடு இருக்கா, இல்ல சொந்த வீடுனாலும் எனக்கு வாடகை வீடா வச்சிருக்கு, நான் நினைச்ச மாதிரி என் பக்கத்து ஆபீஸ்ல இருக்கு, எனக்கு வந்து பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கு, கடவுளே எனக்கு ரொம்ப நன்றி நீ கொடுத்துருக்க மாதிரி என்ன இருக்கோ அதுக்கு முதல்ல நன்றி சொல்ல நம்ம கத்துக்க வேணும். அந்த கத்துக்கும் போது என்ன ஆகுதுன்னா, நீங்க இன்னுமே உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அதுதான் சொல்றேன் இல்லையா, அட்ராக்ட் பண்ணுவீங்க. நீங்க அதிகமா நீங்க காடுக்கும் யூனிவர்ஸுக்கும் நன்றி சொல்ல சொல்ல உங்களுக்கு திங்ஸ் வந்து நிறைய பாசிட்டிவா நடக்க ஆரம்பிக்கும். அடுத்தது சில பேர் நம்ம பண்ற தப்புகள் என்ன அப்படின்னா, நிறைய தவறுகள் நம்மளையும் மீறி நடக்கோயோ, நான் மட்டுமே வந்து இயேசுநாதரா இருக்க முடியாது, நான் மட்டுமே நல்லவங்களா இருக்க முடியாது. சில பேர் தெரிஞ்சே தப்பு பண்றாங்க, என்ன பண்றது அப்படின்னும் போது சில இடத்துல நம்ம விட்டு கொடுத்து மன்னிக்க பழகிக்கணும். அந்த இப்ப நடந்த தவறுதலை தூக்கி, அந்த கோபத்தை தூக்கி, அந்த வருத்தத்தை தூக்கி நம்ம தலைமையில வச்சுட்டு இருக்கும் போது நாள்பட என்ன ஆகும்னா அது நம்மளை விட்டு போகாது. இது ஒரு ஒரு சாக்கு மாதிரி, நீங்க அதெல்லாம் அந்த இமோஷன்ஸை போட போட ஒரு 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 உருளைக்கிழங்கு எவ்வளவு நாளைக்கு இருக்கும், ஒரு ஒரு வாரத்துக்கு மேல அது என்ன ஆகும், அழுகின நிலைமை ஆயிடும் இல்லையா. அந்த மாதிரி எண்ணங்களும் அழுக ஆரம்பிக்கும். அந்த எண்ணங்கள் அழுகுனதை நீங்க இன்னும் வருஷ கணக்கா வச்சுட்டோ, 4 வருஷம் முன்னாடி இவர் என்ன பண்ணார் தெரியுமா, இவர் 10 வருஷம் முன்னாடி என்ன பண்ணார் தெரியுமா அப்படின்னு யோசிக்க சில பேர் சொல்லுவாங்க. நாங்க பரம்பரை பரம்பரையா பேசுறது இல்ல, இது நடந்துச்சு, அவரை நான் மன்னிக்கவே மாட்டேன், எது பண்ணாலும் பண்ணுவேன், இது பண்ண மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்ல ஆரம்பிக்கிறோம். ஏன்னா அந்த மன்னிப்புன்றது உங்களுக்கு இல்ல. அப்ப மன்னிப்பு வந்து அடுத்தவங்களுக்காக கிடையவே கிடையாது. முதல்ல அடுத்தவங்களுக்கு மன்னிக்கிறது ரெண்டாம் பட்சம், முதல்ல நீங்க மன்னிக்கிறதுனால உங்களுக்கு நீங்க நல்லது செஞ்சுக்கிறீங்க. ஏன்னா அந்த அழுகுனத முதல்ல தூக்கி போட்டுறீங்க. சோ அது முதல்ல லெட் கோ ஃபீலிங் சொல்லுவாங்க. நிறைய சம்பவங்கள் இருக்கும். சோ இதுக்கான ஒரு சின்ன டிப்ஸ் என்னன்னா, உங்களை யாரு ரொம்ப கடினமா வருத்தப்பட வச்சிருக்காங்களோ அவங்கள நினைச்சிட்டு முதல்ல அமைதியா உட்காந்து ஒரு 4 6 8 ஒரு கவுண்ட் இருக்கு. 4னா 4 செகண்ட் வந்து மூச்சை நல்லா இழுக்கணும். 6 கவுண்ட்டுக்கு வந்து மூச்சை அப்படியே நிறுத்தணும். அடுத்தது 8 கவுண்ட்க்கு மெதுவா நீங்க மூச்சை வெளியே விடணும். ஓகே, இந்த கவுண்ட் அப்போ அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, யூனிவர்ஸ்ல இருக்கிற எல்லா பாசிட்டிவ் எனர்ஜியும் அந்த 4 கவுண்ட் நீங்க உள் வாங்கும் போது மூச்சை, இந்த யூனிவர்ஸ்ல இருந்து எல்லா பாசிட்டிவ் எனர்ஜியும் உடம்புக்குள்ள போகுதுன்னு நினைச்சுக்கிட்டே உள்ள இழுங்க. ரெண்டாவது, அந்த கவுண்ட் 6 கவுண்ட்ல நீங்க நிறுத்தும் போது என்னோட உடம்புல இருக்கிற எல்லா நெகட்டிவ் எனர்ஜியும், என்னை வந்து துன்புறுத்தினவங்க எல்லாருமே நான் மன்னிக்கிறேன், இந்த நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் வெளியே போகணும், என்னோட உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும்னு நினைச்சிட்டு அந்த நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் அந்த 8 கவுண்ட்ல நீங்க வெளியே மூச்சு
விடும்போது, ஸ்லோவா விடும்போது எல்லா நெகட்டிவ் எனர்ஜியும் வலியும் பெயினும் உங்களுக்கு யாரெல்லாம் ஏற்படுத்தினாங்களோ அவங்க எல்லாருமே நான் மன்னிச்சிட்டேன்னு சொல்லி நீங்க வெளியே விட ஆரம்பிக்கும் போது உங்களோட பாடிக்கு ஒரு புத்துணர்ச்சி ஏற்பட ஆரம்பிக்கும். ஏன்னா இது நீங்க உங்களுக்கு செய்யற பரிகாரம். ஏன்னா அடுத்தவங்க மேல கோவப்படுறதுனால அதை அப்படியே கண்டினியூ பண்ணி வச்சுக்கிறதுனாலயும் உங்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாது உங்களுக்கு தினம் தினம் வருத்தத்தை தான் ஏற்படுத்தும். இதே கணவரா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், பிள்ளைங்களா இருக்கட்டும், அவங்களை எல்லாமே மன்னிச்சு பழக ஆரம்பிங்க. பட் சில டிசிப்ளினரி நேச்சர் வந்து நம்மள உங்களுக்கு வரைமுறையில கொண்டு வரணும் அப்படின்னும் போது இது ஒர்க் அவுட் ஆகல மேம், இப்ப என்ன மேம் பண்றது அப்படின்னா, நீங்க ஒர்க் அவுட் ஆகலைன்னா ஏதோ உங்களோட ஸ்டைல் சரியில்லை, உங்களோட ஸ்டைலும் அவங்களோட ஸ்டைலும் ஒத்து வரல. அது என்ன ஸ்டைல் நான் பிரயோகப்படுத்தினா அவங்களுக்கு ஒத்து வரும்ன்றத முதல்ல கண்டுபிடிச்சிட்டு அப்படி பிரயோகப்படுத்தினீங்கன்னா அவங்களோட டிசிப்ளினை கொண்டு வர முடியும். அடுத்தது நம்ம அதிகமா தப்பு பண்றது என்னன்னா, நம்ம வந்து பொருள்களுக்கும் காசு பணத்துக்குமா அதிகமா மதிப்பீடு கொடுத்து மனிதர்களோட மதிப்பை குறைச்சிடுறோம். சோ இவங்க பணம் இருக்கிறவங்களுக்கு தான் நல்ல மதிப்பு கொடுக்குறோம், இல்ல இவங்க இல்ல ஹாஷ் அண்ட் பாஷா இருக்காங்க அப்படின்னு. சோ அதான் முதல்ல தவிர்த்து உயிரினமற்ற அந்த காகிதத்துக்கும் காயினுக்கும் நம்ம கொடுக்கற மதிப்பு உயிர் உள்ள ஒரு மனிதருக்கு கொடுக்கறது மிக மிக அவசியம். சோ உங்களோட வாழ்க்கையில பணம் எந்த அளவுக்கு சேர்த்து வைக்கிறீங்களோ இல்லையோ நல்ல மனிதர்களை வந்து முதல்ல உங்களை சுத்தி சேர்த்து வைங்க. அதுதான் நான் பாசிட்டிவ் பீப்புள், அந்த மனிதர்கள் யாரு, உங்களை கேர் பண்றவங்களா இருக்கும், பாசிட்டிவ் எனர்ஜியை பாஸ் பண்றவங்களா இருக்கும். சோ அந்த மாதிரி அந்த மனிதர்களை சம்பாதிச்சு உங்களை சுத்தி வச்சுக்கோங்க. இன்னைக்கு இன்னைக்கு நீங்க ஃபீலிங் நாட் குட்டா, இதை யார்கிட்டடா சொல்லலாம் அப்படின்னு இருக்கும்போது அந்த ஒரு பர்சன் நினைவுக்கு வந்து அந்த பர்சன் உங்களுக்காக அந்த இடத்துல நிக்கணும். நிக்கணும்னா பக்கத்துல வந்து நிக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு போன் மூலியமாவோ நீங்க அவங்களை ரீச் பண்றதுக்கு இருக்கிறவங்க, அப்படி இருக்கிறவங்க தான் உங்களுக்கு வந்து பெஸ்ட் பர்சன் இந்த லைஃப், பிளஸ்ட் பர்சன் இந்த லைஃப்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷர்களை 4 பேர் சம்பாதிச்சு வைக்கிறது தான் வாழ்க்கை குறிக்கோளா நீங்க வச்சுக்கணும். அடுத்து நம்ம பண்ற தவறு என்னன்னா மைண்ட்ஃபுல்னஸாவே இருக்கிறது இல்ல, மைண்ட் ஃபுல்லா வேலை வேலை வேலைன்னு, இது பண்ணணுமே, அது பண்ணணுமே, அப்படி பண்ணணுமே. பத்தி யோசிச்சுட்டு இருக்கோம். சோ பாஸ்ட் பத்தியும் ஃபியூச்சர் பத்தியுமே நம்ம மைண்ட் ஃபுல்லா என்ன பண்ணிட்டு தெரப்பி வச்சிருக்கோம். சோ மைண்ட்ஃபுல்னஸ்ன்றது நம்ம இந்த நொடி எப்படி இருக்கு. சோ இப்போ ஒரு காஃபி குடிக்கிறீங்க, ஒரு டீ ஒரு கப்ல குடிக்கிறீங்க அப்படின்னா அந்த கப்பை வந்து உணரணும், ஓகே நான் கையில புடிச்சிருக்கேன், நான் சிப் பண்றேன், அந்த ஃபர்ஸ்ட் சிப் வந்து அப்பா என்ன அமிர்தமா இருக்கு, ஒரு சுகர் சூப்பரா இருக்கு, அதுல இஞ்சி ரொம்ப நல்லா இருக்கு, அந்த மாதிரி ஒன்னொன்னும் டேஸ்ட் பண்ணி அதை அனுபவிச்சு சாப்பிடுறதோ இல்லை அனுபவிச்சு குடிக்கும் போது அந்த நிலம் அந்த நொடியில இருக்கீங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, நான் இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி என்ன நினைச்சேன்னு உங்களுக்கு ஞாபகம் வராது, இல்ல நாளைக்கு என்ன பண்ணணும்னு ஞாபகம் வராது. சோ அந்த நொடியில நீங்க இருக்கும்போது இது ரெண்டும் பறந்து போயிடும், பாஸ்டும் பறந்து போயிடும், ஃபியூச்சரும் பறந்து போயிடும். இந்த மாதிரி முதல்ல டீ குடிக்கிறதுல இருந்து ஆரம்பிங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு செயலுமே நீங்க ஒரு குக் பண்றீங்களோ இல்ல ஒரு ஒரு ஆபீஸ்ல ஒரு வேலை பண்றீங்களோ அதுல ஃபோக்கஸ்டா இருக்கும்போது மீதி ரெண்டுமே உங்களுக்கு மறந்து போயிடும். அந்த பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர் மறந்து போயிடும் போது நீங்க அந்த ப்ரெசன்ட்ல வாழ ஆரம்பிப்பீங்க. அந்த ப்ரெசன்ட்ல வாழும்போது அதுல இருக்கிற நடக்கிற எல்லாமே நீங்க உள்வாங்க ஆரம்பிப்பீங்க. சந்தோஷத்துல இருந்து எல்லாமே உள்வாங்க ஆரம்பிக்கும் போது உங்களோட அந்த செயின்ன்றத பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சரோட செயின் உடைய ஆரம்பிக்கும். சோ அப்போ உங்களால என்ஜாய் பண்ண முடியும். சோ இப்போ வாழ்க்கையில எல்லாரும் பண்ற தவறுதல் என்னன்னா அந்த நொடியில இருக்கிறத வந்து என்ஜாய்மெண்ட்டை வந்து என்ஜாய் பண்றதே இல்லை. உங்களுக்கு பிள்ளைங்களோட வளர்ச்சியை என்ஜாய் பண்றது இல்லை. தினம் தினம் நம்ம பிஸியான வாழ்க்கையில இருக்கிறதுனால அதை நோக்கியே ஓடுறதுனால இந்த நொடி என்ன நடக்குதுன்றத வந்து நம்ம நிறைய மிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். திருப்பி இந்த நொடியை வந்து பாஸ்ட்ல உட்காந்து அப்பா ஆமால அப்படி இருந்தோம்ல அச்சோ அந்த டைம்ல நம்ம அந்த அளவுக்கு நம்ம கவனிக்கலையே அப்படி நம்ம திருப்பி அதை பாஸ்ட்ல போய் வருத்தப்பட வேண்டிய நிலைமையாடும். சோ நவ் அண்ட் தென் சொல்லுவாங்க, ப்ரெசன்ட்ல நடக்கிறத அப்பப்போ நீங்க யோசிச்சு அதை நல்லா ரசிச்சு போயிட்டு இருந்தீங்கன்னா இந்த மிஸ்டேக்ல இருந்து நம்ம வந்து காப்பாத்திட்டோம் அப்படின்னா சோ வாழ்க்கை நமக்கு ரொம்ப சிம்பிளாவும் யோ பிளஸ்ட் லைஃபாவும் இருக்க ஆரம்பிக்கும். சோ அடுத்த பெரிய இம்பார்ட்டன்ட் திங் நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா இன்னொருத்தரை வந்து முதல்ல நம்ம குறை சொல்றதுக்கு முன்னாடியோ இல்ல திட்டுறதுக்கு முன்னாடியோ
இப்ப அந்த நிலைமையில நாம இருந்தோம்னா, இப்ப நம்மள இந்த மாதிரி ஒருத்தர் திட்டினாங்கன்னா நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோம்? இதுக்கு பேர் எம்பதி ஸ்கில்னு. சோ அந்த இடத்துல நீங்க இருந்தீங்கன்னா எப்படின்றத முதல்ல யோசிச்சு பாத்தீங்கனாலே அதிகமான ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். ஐயோ இவர் அப்படி கிடையாது, இவர் வீக்னஸ் நமக்கு சொல்லியிருக்காரு, இது செட் ஆகாதுன்னு சொல்லியிருக்காரு, இதை அவர் பண்ண வச்சோன்னா அவரால் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு நீங்க யோசிக்க ஆரம்பிச்சு உங்களோட கணவரோ இல்லை மனைவியோ அவங்களோட வீக்னஸை நீங்க திருப்பி குத்தி காமிச்சிருக்க மாட்டீங்க, அந்த பிரச்சனை பெருசாயிருக்காது. ஸோ இதே எம்பதி ஸ்கில்ன்றது வீட்டுல இருந்து நீங்க ஒவ்வொரு ஆஃபீஸ் செட்டிங்ல இருந்தோ இல்ல ஸ்கூல் செட்டிங்ல இருந்தோ இல்ல ஒவ்வொரு இடத்துலயும் நீங்க அப்ளை பண்ணும் போது என்ன ஆகும்னா, நீங்க அதிகமா அடுத்தவங்களை புரிஞ்சுக்கிறது அவங்க இடத்துல இருந்து யோசிக்கும் போது உங்களுக்கு பிரச்சனைகளோட இன்டென்சிட்டி தெரிய ஆரம்பிக்கும். நீங்க சீக்கிரமா வந்து அப்செட் ஆக மாட்டீங்க, சீக்கிரமா உங்களை யாருமே வந்து அப்செட்டும் பண்ண முடியாது. ஸோ இது வந்து எம்பதி ஸ்கில்ஸ் வந்து அடுத்தவங்களோட நிலைமையில இருந்து யோசிக்கிறது ஃபர்ஸ்ட் கத்துக்க அனுப்பணும். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் உங்க மேல இம்ப்ளை பண்ணுவேன், நான் அந்த இடத்துல இருந்தா என்ன பண்ணிருப்பேன் அப்படின்றது யோசிக்க ஆரம்பிச்சா, ஐயோப்பா நீயாச்சும் பெட்டரா பண்ணப்பா, நானா தான் இந்த இந்த விஷயத்த நான் இப்படி பண்ணிக்கவே மாட்டேன்னும் போது அப்ப என்ன பண்றீங்க, ஆட்டோமேட்டிக்கா இன்னொருத்தர் நீங்க ஊக்குவிக்கிறீங்க அவர் நல்லா பண்ணியிருக்காருன்னு. இதுதான் இந்த எம்பதி ஸ்கில்லோட பவர். ஓகே, ஸோ இப்படி பண்ணும்போது நீங்க என்னது ஒவ்வொருத்தர் பத்தி யோசிக்கும் போது கடைசியில இந்த எம்பதி ஸ்கில் ஜாஸ்தி ஆகும் போது அடுத்தது உங்களை நீங்க யோசிக்க ஆரம்பிப்பீங்க. அப்போ எனக்கு நானும் முக்கியத்துவம் கொடுக்கணும்ல, அடுத்தவங்களை பத்தி நான் யோசிக்கிறேன், போய் நான் ஏன் இப்படி பண்ணேன், நான் ஏன் இப்படி பண்ணேன்ட்டு லாஸ்ட் டைம் பண்ண பிரச்சனைக்கு நான் என்ன நானே திட்டிக்கிட்டேன், என்ன நானே வருத்திக்கிட்டேன், ஓகே ரெண்டு நாள் ஒழுங்கா சாப்பிடல தூங்கல அப்படின்னு யோசிக்கும் போது என்ன ஆச்சுன்னா, உங்களுக்கு நீங்க செல்ஃப் கேர் கொடுக்க ஆரம்பிக்க பழகிடுவீங்க. ஸோ செல்ஃப் கேர் கொடுக்கும்போது உங்களுக்குன்ட்டு ஒரு ஒரு ஹாஃப் அன் ஹவரோ இல்லை ஒரு 15 நிமிஷமோ இல்லை முடிஞ்சா 1 ஹவரோ ஒரு நாளைக்கு உங்களுக்குன்ட்டு ஒதுக்கி உங்களுக்கு தேவையானது என்ன, பிடிச்சது என்ன, ஜஸ்ட் நான் மியூசிக் கேட்கறது ஒரு 10 நிமிஷம் கேட்கறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இல்லை எனக்கு வந்து எக்ஸசைஸ் பண்றது ரொம்ப பிடிச்சிருக்கு ஒரு காலவர் அது எனக்கு நல்லது பண்ணுது, இல்லை எனக்கு எதுவுமே பண்ணாம மேல மாடியில் பார்த்துட்டு ஒரு கப் காஃபி குடிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இல்ல நைட் ஆனா நான் நட்சத்திரங்கள் தெரியுது பாருப்பா அதை பார்க்கணும்னு பிடிச்சிருக்கு, இல்ல எனக்கு இதை சாப்பிடணும்ப்பா ஒரு கப் நிறைய வச்சுட்டு எனக்கு இந்த பொருளை சாப்பிடணும் இருக்கு அது பண்ண பிடிச்சிருக்கா, இல்ல எனக்கு இந்த புக்கு ஒரு 2 பேஜ் படிச்சாதான் நிம்மதியா இருக்கும் இது பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இல்ல எனக்கு வந்து இந்த டைலரிங் வேலை ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு அந்த கூடை பின்னுறது ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச எந்த ஒரு வேலையோ ஒரு டெய்லியுமே ஒரு 10 நிமிஷம் காலவர் 1 ஹவர் நீங்க ஒதுக்கி உங்களுக்காக உங்களுக்கு பிடிச்சது யாரோட ஃபோர்ஸபிளும் இல்ல, இது பண்ணா நான் ஃபீல் பெட்டரா ஃபீல் பண்றேன், இது பண்ணா எனக்கு சந்தோஷமா இருக்கு, இது பண்ணா எனக்கு வந்து இன்னைக்கு நாள் நல்லா ஓடுது, அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்ல ஒரு 4-5 விஷயங்கள்ல எழுதி வச்சுக்கோங்க. அதை பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சேஞ்ச் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் வாழ்க்கையில, அந்த சின்ன சின்ன மிஸ்டேக்ஸை வந்து சேஞ்ச் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இப்படி நீங்க உங்களுக்குள்ள பண்ண ஆரம்பிக்கும் போது உலகத்துல இருக்கிற மனிதர்கள் மட்டும் இல்ல, உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு உயிரினமும் நம்மள மாதிரி தான், அவங்களுக்கும் வாழ்றதுக்கு வந்து எல்லா விதமான ரைட்ஸும் இருக்குன்னு நீங்க அப்புறமா ஒன்னொன்னா உங்கள இருந்து அடுத்த விலங்குகள் வரைக்கும் நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி போயிட்டே இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி தினம் தினம் நம்ம வாழ்க்கையில பண்ற சின்ன சின்ன விஷயங்கள்ல நம்ம எது தவிர்க்கணும், எதை நம்ம வந்து ஹைலைட் பண்ணணும் அப்படின்றத நம்ம கத்துக்கிட்டோம்னாலே நம்மளோட வாழ்க்கை வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கும், ரொம்ப நீட்டா இருக்கும், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும், ரொம்ப வருத்தப்பட வேண்டிய அவசியமும் இல்லாம இருக்கும். ஸோ மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி நன்றிங்க அம்மா, வாழ்க வளமுடன். அம்மா அவங்க நமக்கு நெட்டு சரியா வரலனாலும் ரொம்ப பிரயத்தனப்பட்டு நமக்கு இன்னைக்கு சிந்தனை வந்து மிக சிறப்பாக கொடுத்துருக்காங்க. அதாவது எதுல இருந்து ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, மாற்றம் வந்து நம்ம நம்ம கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப நாம என்ன பண்றோம், மத்தவங்க கிட்டதான் அதை எதிர்பார்க்கிறோம். இப்ப நான் என் சைட்ல எப்படி இருக்கிறேன் அப்படின்னு நம்ம கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும்னு சொல்லி நிறைய பாயிண்ட்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க அம்மா. முதல்ல அந்த குளியல் சொன்னாங்க, அதுக்கப்புறம் நம்ம இருக்கிற இடம் வந்து எப்பவுமே சுத்தமா இருக்கணும்,
அப்படின்னு அதை சொல்லியிருக்காங்க. அப்புறம் நைட்டு வந்து நம்ம சீக்கிரமாக தூங்கணும், அதிகாலை சீக்கிரமாக எழுந்துக்கிறது, அப்புறம் சோம்பேறித்தனம் இல்லாமல் இருக்கணும். இப்போ குறை கூறுதல்ன்றது உண்மையிலே குறை கூறுதல்னு இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம பெரியவங்க கூட சொல்லுவாங்க இல்லையா. இப்போ மற்றவங்க மேலே நம்ம குறை கூறக்கூடாது. இப்போ எதிர்பார்ப்பு, இது நடக்காத போது நமக்கு ஏமாற்றம் அப்படின்றது, அப்புறம் டீஸ் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணக்கூடாது, அப்புறம் மதிப்பீடு, நம்ம மற்றவங்கள எப்படி மதிப்பீடு பண்ணுறோம், அப்புறம் ஒரு பவுண்டரி வச்சுட்டு பழகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பழக்க நம்மளுடைய பழக்க வழக்கங்கள், இப்போ லேர்னிங் அண்ட் அன்லேர்னிங், உணவு பழக்கம் நமக்கு எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ரியாக்ஷனை குறைச்சி நம்ம ரெஸ்பாண்டு அதிகம் காட்டணும். அப்புறம் அடிமைத்தனம் அப்படின்ற ஒரு டாபிக், அப்புறம் மைண்ட் செட்டு, ஒய் என்று கேட்காம ஒய் 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 நம்ம எல்லாத்துக்கும் அப்படி தான் கேட்போம். இப்போ அப்படி இல்லாமல் ஒய் நாட் அப்படின்னும் போது நமக்கு அது பதில் கிடைக்கும். இப்போ ரோல் மாடலாக நம்ம இருக்கணும், நிறைய குணாதிசயங்களில் ரோல் மாடலாக இருக்கணும். போல் மன்னிப்பு, இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம எப்போவுமே வந்து பாஸ்ட்டு ஃபியூச்சர் இதை இல்லாமல் ப்ரெசண்ட்டில் இருக்கணும்னு சொல்லி அம்மா அவங்க இன்னைக்கு நமக்கு நிறைய பாயிண்ட்டுங்களை அது உதாரணங்கள் சொல்லி சொல்லி அழகாக அதை விளக்கம் கொடுத்துட்டே வந்தாங்க. சிறப்பு அம்மாவை நம்ம வாழ்த்தி மகிழலாம். மிக்க நன்றிம்மா. உங்களுக்கு அந்த பிபிடி நான் அமைச்சிருக்கேன், ஆனால் நெட்ஒர்க் ப்ராப்ளம்னால சிஸ்டம்ல இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகலை. ஸோ உங்களுக்கு டைம் கிடச்சுன்னா அது போட்டு காமிங்கம்மா. ஓகேம்மா, இப்போ நாங்கள் உங்களை வாழ்த்திடுறோம். அம்மா அவர்களே நம்ம துரிய நிலையிலிருந்து வாழ்த்தி மகிழலாம். பேராசிரியர் உளவியல் நிபுணர் லாவண்யா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். பேராசிரியர் உளவியல் நிபுணர் லாவண்யா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பத்தினர்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். இப்போ கேள்வி பதிலுக்கு நேரம் இருக்குதுங்களாம்மா உங்களுக்கு? கொஞ்ச நேரமா, ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ள எல்லாரும் கேட்க சொல்லிடுங்க. சரிம்மா, வாழ்த்துக்கு மிக்க நன்றிம்மா. நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. கேள்வி பதில் கேட்க விரும்ப அன்பர்கள் ஆண்ட்ரைஸ் பண்ணலாம். ஒரு 10 நிமிடம் அம்மா நம்ம கூட அவங்க நேரத்தை நமக்கு ஒதுக்கி கொடுக்குறாங்க. ஆமாம், நான் முதல்ல கேட்டுருவேன். நீங்கள் அதுதான் பவுண்டரி வச்சுட்டு பழகணும் அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் வந்து நமக்குன்னு கொஞ்சம் பேர்கிட்ட நம்ம நல்லா பழகி ரோல் மாடலாக இருக்கும்போது நமக்குன்னு ஒரு நாலு கொஞ்சம் பேர் நமக்குன்னு நம்மளோட குறை நிறைகளை சொல்றதுக்கு அப்படின்போது இங்கே புரிதல் இங்கே எப்படிமா எடுத்துக்கலாம்? நல்ல கேள்விம்மா. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஒரு 50 பேர் உங்களுக்கு நல்லா தெரியணும்னா, அந்த 50 பேரையுமே நீங்க உங்களை கேள்வி கேட்கவும் உங்களோட வாழ்க்கையில இருக்கிற எல்லா விஷயத்தையும் ரகசியங்கள் தெரிஞ்சுக்கவும் விரும்ப மாட்டீங்க. அதாவது 50 பேர்ல ஒரு 5 பேர் தான் செலக்டடா இருப்பாங்க. அந்த 5 பேர்ல 2 பேர்கிட்ட மட்டும்தான் நீங்க எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுவீங்க, சரிங்களா? இதுதான் நான் சொல்றேன். ஸோ நம்ம சுத்தி இருக்கிற எல்லாருக்குமே நம்ம அந்த ஆக்சஸ் கொடுக்க மாட்டோம். அது ஒரு 2 பேருக்கு 3 பேருக்கு மட்டும் தான் கொடுப்போம். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, தெரியாம எல்லார்கிட்டயுமே தன்னோட விஷயத்த சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அதை வந்து சில பேர் மிஸ்யூஸ் பண்றதுக்கோ இல்ல உங்களோட வீக்னஸை வந்து அவங்க சுத்தி காட்டுறதுக்கோ அது ஒரு வழியா அமைஞ்சிடும். ஸோ அதனால நீங்க என்ன, அந்த டைம்ல இது மாதிரி ஒரு 4 பேர் தொடர்ச்சியா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா உங்களோட தன்னம்பிக்கை உடைய ஆரம்பிச்சிடும். அதனாலதான் சொல்றேன், டிட்டாச்மெண்ட் சில பேர்கிட்ட இருக்கணும், ஒரு லெவல் ஆஃப் பவுண்டரிஸோ மெயின்டைன் பண்ணணும். அந்த யார்கிட்ட வந்து நீங்க க்ளோஸா இருக்கணும், அந்த 4 பேரை வந்து நீங்க சம்பாதிக்கணும்ன்றதுல அந்த 50 பேர்ல அந்த 4 பேரை நீங்க சம்பாதிச்சு வச்சிருக்கீங்க. ஸோ உங்களுக்குன்ட்டு ஒரு பிரச்சனை வரும்போது அவங்களுக்கு நிக்கிறதுக்கு ஒரு தோழனாவோ ஒரு தோழியாவோ இல்லோட ஒரு வெல்விஷராவோ உங்களுக்கு இருக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க. ஏன்னா மனிதனோட இயல்பு பாத்தீங்கன்னா, ஒரு பிரச்சனைன்னு வரும்போது சில பேர்கிட்ட பகிர்ந்துக்கணும்ன்ட்டு விரும்புவாங்க. அதனாலதான் துன்பத்தை பகிர்ந்தால் அது பாதியா குறைஞ்சிடும், இன்பத்தை பகிர்ந்தால் அது ரெண்டு மடங்கு ஜாஸ்தி ஆகும்னு இந்த பழமொழி எதுக்கு வந்ததுன்னா, இயற்கையாவே மனிதருடைய சுபாவம் வந்து பகிர்தல்ன்றது அது நேச்சுரலாவே வரும். இது எல்லாத்துக்கிட்டுமே எல்லார்கிட்டயுமே நீங்க பண்ணிட்டீங்கன்னா சில இடத்துல உங்களுக்கு பேக் ஃபயர் ஆயிட்டு அதனால உங்களோட வளர்ச்சி குறையும் இல்லை உங்களோட தன்னம்பிக்கை குறையும், திருப்பி நீங்க மீண்டு வர்றதுக்கு டைம் எடுக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால நீங்க அந்த 4 பேரை சம்பாதிச்சு வைங்க. அது அது ரொம்ப க்ளோஸ் பீப்புளா இருக்கணும், அவங்க கிட்ட மட்டும் நீங்க சிலதெல்லாம் ஷேர் பண்ணிக்கலாம்.
மீதி இருக்கிற அந்த 50 பேர்ல 46 பேர் வந்து பவுண்டரிஸோட தான் நீங்க வாழ்வீங்க, அதுதான் நான் சொல்ல வரேன். ஓகே ஓகேங்க, சிறப்பு சிறப்புங்கம்மா, தெளிவான விளக்கம். நன்றிங்கம்மா, நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். யாருக்காவது கேள்வி இருந்தா கேட்கலாங்கம்மா. ஜெயஸ்ரீயம்மா, உங்களுக்கு அன்மீர் கொடுத்துருக்கேன். வாழ்க வளமுடன் மேடம். வாழ்க வளமுடன். டாக்டர் கிட்ட ஒரு கொஸ்டின். டாக்டர், கேட்கலாங்கம்மா. நீங்க இப்போ சொன்னீங்க நம்ம வந்து இன்டர்னல்லா மாறினா வந்து வெளியில எல்லாரும் மாறுவாங்கன்னு. நான் இப்போ எங்க ஹஸ்பண்ட் வந்து என்ன இப்ப படுத்துறாருன்னு வச்சுக்கோங்க, ஐயோ இனிமே அவர்கிட்ட அவர் என்ன சொன்னாலும் இனிமே நம்ம வாய் திறக்க கூடாது, சைலன்ஸா போயிடணும், ஃபர்கிவ் பண்ணிடலாம் அப்படின்னு பாசிட்டிவா அப்படின்னு நினைச்சுக்கிறேன். மறுநாளே நெக்ஸ்ட் டேவே வந்து ஏதோ ரியாக்ட் ஆற அப்படி வருது. அது ஏன் அது இன்டர்னல்ல நாங்க வந்து சேஞ்ச் ஆகலையா? எங்க டாக்டரும் அப்படிதான் சொல்றாங்க, இனிமே நான் கோவப்படக்கூடாது, அப்பா கிட்ட இனிமே அந்த மாதிரி ரியாக்ட் ஆகக்கூடாது அப்படின்னு. ரொம்ப கரெக்டான கேள்விமா இதுதான். நீங்க நீங்க பண்றதுதான் நிறைய பேர் இதை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இது ரொம்ப இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணி நமக்கு பழகிட்டு இருச்சு. ஓகே, பல வருஷமா நம்ம இந்த மாதிரி ஒரு ஹேபிட்ல பழகினதுனால திடீர்னு மாத்தணும்னு நினைச்சா கூட ஒரு நாள் நம்ம ஸ்டெப் எடுத்துப்போம், 2 நாள் ஸ்டெப் எடுப்போம், தொடர்ச்சியா ஸ்டெப் எடுத்திருக்க மாட்டோம். நான் என்னோட பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு சின்ன கதை சொல்வேன். ஒரு கல் இருக்கு, அந்த கல் வந்து 100வது அடியில உடையும், அது நிச்சயம். ஆனா நம்ம 2 வாட்டி தட்டிருப்போம், 3 வாட்டி தட்டிருப்போம், மிஞ்சி போனா 10 வாட்டி தட்டிட்டு அவ்வளவு அந்த கல் உடையவே போறது இல்லைன்னு முடிவுக்கு வந்துருவோம். இதுதான் நம்ம வாழ்க்கையிலயும் பண்றோம். சில பேர் டஃப்பான பீப்புள், அவங்களா அவங்க கிட்ட நம்மளோட செயல்பாடுகள் சீக்கிரமா வேலைக்கு ஆகாது, அதனால நம்ம தான் திருப்பி பாதிப்பு அடைவோம். சோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்கா நம்ம உடையாம வச்சுக்கணும். அவங்கள உடையறதுக்கு என்னெல்லாம் முயற்சி பண்ண முடியுமோ, என்ன ஸ்டெப்ஸ் எடுக்க முடியுமோ எடுக்கலாம். சோ அதுக்கு முதல் ஸ்டெப் வந்து ரியாக்ஷன் பண்ணாதீங்க, கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. சில இடத்துல சைலன்ஸ் வந்து ரொம்பவே முக்கியமா இருக்கும். அது டக்கு டக்குன்னு நம்ம அந்த டைம்ல வார்த்தைகளை விட்டுடாம பொறுமையா இருக்கணும். ரெண்டாவது, நம்மளோட அந்த டைம்ல உங்களோட நட உடை பாவனை மூணுலயும் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க. உங்களோட ஐ கான்டாக்ட் அவர்கிட்ட எப்படி இருக்கு, உங்களோட பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கு. முதல்ல நீங்க வந்து அஃபெக்ட் ஆகலனாலே அது வந்து இன்டைரக்டா உங்க கணவருக்கு ஒரு மெசேஜ் போயிடும். ஓகே, இவங்க இந்த விஷயம் வந்து இது வேலைக்கு ஆகல இவங்களுக்கு. ஏன்னா சில உங்க கணவர்னு சொல்ல நம்ம மெயினா நிறைய பேர் டிராப்ல போய் விழுறதுக்கான காரணமே நம்ம ஈஸியா முதல்ல விழுந்துரும். அவங்களோட ஸ்ட்ரென்த்னால நம்ம விழல, நம்மளோட வீக்னஸ்னாலதான் நம்ம விழறோம். சோ பாடி லாங்குவேஜ், நம்மளோட பார்வை எப்படி இருக்கு, எந்த அளவுக்கு நம்ம அதை உள்வாங்குறோம், எந்த அளவுக்கு அதை நம்புறோம், அந்த இது எல்லாமே நீங்க தினந்தோறும் ஒரு ஒரு 10 to 15 times ஆச்சு, நீங்க ஏதாவது ஒரு 2-3 மாசமாச்சும் ஆகும், தினத்தோறும் ஒரு 10 times ஆச்சு நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண பண்ணதான் நமக்கு வந்து சேஞ்ச் தெரியும். ஒரு நாள் நினைக்கிறேன், 2 நாள் நான் ட்ரை பண்றேன், 3வது நாள் நான் வந்து பழையபடி வந்துட்டேன், திருப்பி நான் 3வது நாள்ல இருந்து ட்ரை பண்ணல அப்படின்னா அதுல எந்த ஒரு மாற்றமும் வராது. ஸ்ட்ரென்த் வேணும் டாக்டர், மென்டல் ஸ்ட்ரென்த் அண்ட் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப. மென்டல் ஸ்ட்ரென்த் ரொம்ப தேவை. அதுதான் நீங்க இப்ப வந்து நான் இன்னொரு டெக்னிக் சொல்றேன், அந்த ஃபில்டர் மெக்கானிசம் போடணும். அவங்க சொல்றது எல்லாமே நீங்க நம்பிடவும் கூடாது. அந்த இடத்துல வந்து உங்களை வீழ்த்துற மாதிரி அவங்க பேசினாலும், உங்களை காயப்படுத்துற மாதிரி பேசினாலும் அதை நீங்க நம்பிட்டீங்கன்னா, அதை நீங்க சோகமா ஃபீல் பண்ணீங்கன்னா அதை நம்பி நீங்க அதுவா மாறுறீங்கன்னு அர்த்தம். அந்த இடத்துல நீங்க மாறாம நில்லுங்க. இந்த மாதிரி எத்தனை நாள் நீங்க மாறாம நிக்கிறீங்களோ அத்தனை நாள் அவரை போய் அஃபெக்ட் பண்றதுக்கு, அவரை போய் மாத்துறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். தேங்க்யூ டாக்டர், ரொம்ப நல்ல நல்ல எக்ஸ்பிளனேஷன். இது ரொம்ப நாளா இதுக்கு வந்து உரித்த இதா இருந்தது இந்த கொஸ்டின், ஏய் இப்படி இப்படின்னு. அதுக்கு நீங்களா இருங்கம்மா, நீங்க வந்து இறங்காதீங்க, நீங்க அதே இடத்துல நில்லுங்க, இதே பாயிண்ட்ல நில்லுங்க. நீங்க கரெக்ட்னு நினைச்சீங்கன்னா நீங்க அந்த பாயிண்ட்லயே நில்லுங்க, அது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். 1-2 நாள் உங்களை திட்டுவாங்க, சில வார்த்தைகள்லாம் அவங்க விடுவாங்க, ஐயோ இதை என்ன மதிக்க மாட்டேங்கிறாங்களே, திமிரா இருக்காங்களே, தினம் இது மாதிரி ஒரு சில கோட் வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க.
எதுக்குமே நீங்க மயங்காம நீங்க உங்களோட பாயிண்ட்ல அப்படியே இருங்க. நாலாவது நாள் பத்தாவது நாள் அவங்களோட வார்த்தைகள் மாறும். ஆனா அந்த மாற வரைக்கும் நீங்க மாறாம இருக்கணும். நீங்க அப்புறம் அந்த 10 நாள் கழிச்சு நீங்க விட்டுட்டு போயிட்டீங்கன்னா தான் அது உங்களை திருப்பி பழைய டிராப்லயே போய் நிக்க வைக்கும். இதேதான் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும், சைக்கிள் மாதிரி வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ டாக்டர், ட்ரை பண்ணுறோம், நன்றி மா. லெவல் பெஸ்ட் அவ்வளோதான். எஸ் எஸ் யூ தேங்க்யூ கேன் டாக்டர். டூ இட், பண்ணலாம். பணம் இருந்தால் மாற்றம் உண்டு, உங்களால் பண்ண முடியும். உண்டு 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 டாக்டர். ஓகே டாக்டர், தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ. அவ்வளவுதான் உங்களம்மா க்வெஸ்டன்ஸ்? வாழ்வாளம்டன்மா. அம்மா அவ்வளவுதாங்கம்மா. பூஜாம்மா, நான் பேசுறது கேக்கலையா? ஆஹா, கேக்குறீங்களா? இப்பதான் கேக்குதுங்கம்மா. அச்சோ, அப்படியா? அம்மா முடிஞ்சாச்சுமா கேள்வி பதில். அந்த அவங்க ஒருத்தர் தான் ஆன்ரைஸ் பண்ணிருந்தாங்க, நீங்க லீவ் ஹலோ, ஆயிக்கலாங்கம்மா. அவ்வளவுதானம்மா பெஸ்ட்? ஆமாங்கம்மா, ஆமாங்கம்மா, ஆமாங்கம்மா. அடுத்து யாரும் கேள்வி கேட்கல. உங்களுக்கு மிகுந்த நாங்க ஒரு முறை நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்மா. நீங்க லீவ் ஆயிக்கலாங்கம்மா. உங்க மைக் ஓபன்ல இருக்கு, வாய்ஸ் வரல மறுபடியும். ஹலோ. ஆமா, வாழ்க வளமுடன். எஸ் மேம். வாழ்க வளமுடன்மா. நன்றிங்கம்மா, நன்றி நன்றி. அம்மா, ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள். நான் இப்ப கனகம்மாக்கு அந்த பிபிடி அமைச்சிருக்கேன், ஜஸ்ட் உங்களால அது கடகடன் ரன் த்ரூ பண்ண காமிக்க முடியுமா? கனகம்மாவுக்கு அனுப்பியிருக்கீங்களா? அம்மா பிபிடி மதுரைக்கு அமைச்சிருக்கேன். போயிருக்காங்க, அம்மா வந்தா தான் அனுப்ப முடியும். கேட்கட்டுங்களா அப்படிங்களா? அவங்கள? ஆமா, அவங்க இடத்துக்கு போறேன்னு உங்க சொல்லியிருக்க. நம்பர்மா வேணா நான் உங்களுக்கு அமிச்சிடுறேன், நீங்க ஜஸ்ட் ஒரு வாட்டி வேகமா போட்டு காமிச்சிங்கன்னா பூஜாம்மா, போதும். சொல்லுங்கம்மா. பிபிடி அனுப்புறேன்னு சொல்றாங்க அம்மா, நீ அதை இது ஷேர் பண்றியாடா? பண்றேங்கம்மா. அம்மா, லாவண்யம்மா. சொல்லுங்கம்மா. உங்களுக்கு வாட்ஸ்அப்ல எனக்கு ஹாய். பூஜாம்மா, நீங்க உங்களுக்கு வாட்ஸ்அப் ஹாய் பண்றீங்களா? நான் நம்பர் அனுப்புவா இல்ல? அம்மா நம்பர் இருக்கா உங்ககிட்ட? இல்லைங்கம்மா. அம்மா நம்பர் நீங்க ஒரு வாட் ஷேர் பண்ணுங்கம்மா. நான் ஷேர் பண்றேன்டா, ஒரே நிமிஷம். பூஜாமா எனக்கு ஒரு ஹாய் போடுறா இல்ல? நான் அனுப்பி விடுறேன் வாட்ஸ்அப்ல, ஒரு ஹாய் போடுப்பா. நம்பர் ஷேர் வந்துருச்சாப்பா? ஷேர் பண்ணிட்டா பூஜாம்மா? ஓகேடா. அம்மாக்கு நீங்க ஒரு ஹாய் கொடுத்துட்டீங்கன்னா அம்மா உங்களுக்கு பிபிடி அனுப்பி விட்டுருவாங்க.
அம்மா மெசேஜ் பண்ணிருக்கேன் பாருங்க. அம்மா வந்துடுச்சிங்களா? வந்துருச்சிங்கம்மா, ஷேர் பண்றேங்க. பூஜாமா வெயிட் பண்ணுங்க மாஷா. ஓகே ஓகே. அம்மா வாழ்க வளமுடன். இப்ப 8 மணி ஆயிட்டதால எல்லாருமே இப்போ 40 பேர் தான் இருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல கூட ஷேர் பண்ணிக்கலாங்களாம்மா? லாவண்யம்மா, அம்மாவோட மைக் வெளில போயிட்டு இருக்கு. அம்மா வாழ்க வளமுடன். இதுக்கு சைன் ஆப்ஷன்ஸ் கேக்குதுங்கம்மா. அவங்க மைக் ஆன் பண்ணல போல இருக்கேடாமா. லாவண்யா அம்மாவோட மைக் ட்ரை ஆமா, பண்றேன். அதுதான் நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல கூட பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லலான்னு பாக்குறேன். அம்மாவோட மைக் ஓபன்ல இல்ல, வெளியில போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ எல்லாமே வெளியில போயிட்டாங்க. 40 பேர், 42 பேர் தான் இருக்காங்க. நம்ம அடுத்த கிளாஸ்ல கூட இதை பண்ணா அப்ப எல்லாம் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட கிளாஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல.
வாழ்க வளமுடன்மா பூஜாமா. நம்ம நிறைவு செய்திடலாமா பூஜாம்மா? அம்மா நிறைவு பண்ணிடலாங்கம்மா. ஆமாங்கப்பா, அதுதான் நானும் சொல்றேன், நிறைய பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம அதை பார்த்துக்கலாம். பிபிடி எல்லாருமே போயிட்டாங்க. சரி, வாழ்க வளமுடன். வேதாத்திரிய கவி, உலக நல வாழ்த்து பாடல் பண்பர்கள் அனலைஸ் பண்ணலாம். சங்கீதம்மா உள்ள இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சங்கீதம்மா, உங்களுக்கு கோஹோஸ்ட் கொடுத்துருக்கு, நீங்க பண்றீங்களா? நிறைவு செய்துறீங்களா? சரி, வேதாத்திரிய கவி. போரில்லா நல்லுலகம் பொருள் துறையில் சமநீதி நேர்மையான நீதிமுறை நில உலகுக்கோராட்சி சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழி வாழ்வு சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு தெய்வநீதி வழி வாழ்தல் தேர் திருவிழா தவிர்த்தல் சிறுவர்கட்கே விளையாட்டு செயல் விளைவு உணர் கல்வி அம்மா சீர்கான 20 பேர் தாங்கம்மா இருக்காங்க. நெக்ஸ்ட் 10 நாளைக்கு கூட ஷேர் பண்ணிக்கலாங்கம்மா. அம்மா வேற நெட்வொர்க் ப்ராப்ளமா இருக்குது போல. ஓகே. சீர்காந்த நிலை விளக்கம் பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல் பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல் உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல். உலக நல வாழ்த்து ஜானகியம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை, இறை சாதனை மார்க்கம், வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நல வாழ்வை அளிக்குமே ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தை சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தை சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றியம்மா, வாழ்க வளமுடன். நன்றி, நன்றிங்கம்மா. உலக நல வாழ்த்து பாடி கொடுத்த அம்மா அவர்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்ட அனைத்து அன்பர்களுக்கும் இறை தொண்டர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். மீண்டும் 8:30 மணிக்கு நாம் தற்சொன்ன நிகழ்வில் சந்திப்போம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.